ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளையரப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வேறு சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு சீட்டு என் மேலே விழுந்தது, அதனால உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா இல்லை சொல்லுங்கள். ஆண்டவருக்கு தோத்திரம். தெளிவா ஒரு ஒரு பைபிள் ஸ்டடியை போல எடுக்க போறேன். ரொம்ப தெளிவா தோத்து, ரொம்ப தெளிவா நீங்க குறித்துக் கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். கடைசியா நம்ம அபிஷேகம் நடத்த போறோம். பிள்ளைகள்லாம் கவனமா இருக்கணும் எல்லாரும், சரியா? மிக தெளிவாய் இயன்ற அளவுக்கு இந்த காலையில் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தேன். ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து அநேக வார்த்தைகளை எழுதி எடுத்துக்கொண்டேன். ரொம்ப பெரிய கருத்தான ஆழமான பிரசங்கங்கள் பிரசங்கிக்க நான் வரவில்லை. இன்றைக்கு நீ நோக்கம் என்னவென்றால், முடிவிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் வித்தியாசமானவர். அல்லேலூயா. நான் 12 வயசில் அபிஷேகம் பண்ண யாக்கோபுரத்திலே, கிட்டத்தட்ட 43 வருஷத்துக்கு முந்தி, எத்தனை வருஷத்துக்கு முந்தி, 43 இயர்ஸ் பேக், 43 ஆண்டுகளுக்கு முந்தி, நான் சின்ன பிள்ளைகளை போல அப்போ ஒரு 6 ஏழை படிச்சிருப்பேன். காதுகளுக்கு அப்போது ஒரு அக்கா ஃபுல் காஸ்பிட்டலில் ஊழியம் செய்கிற பாச தாமஸ் காட்டாத்துறை தாமஸ் ஐயாவுடைய சகோதரி, படுக்கையாக இருக்கிறாங்க மிடாலக்காடுன்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில். அக்கா அப்போ கன்வென்ஷன் ஸ்பீக்கராக, அவங்க ஒரு டபுள்எம்ஏ, கல்யாணம் ஆகாதவங்க. அந்த கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண வந்திருந்தாங்க பகல் நேரத்தில். இப்போ ஆலிசக்காலாம் உண்டு, அங்கே இருக்கீங்களா அக்கா? ஆலிசக்கா பகலில் வந்திருக்காங்களா? நேற்று வந்தது. அவங்கெல்லாம் அன்றைக்கி தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள்லாம் சிறுவர்களாக அந்த காம்பவுண்டில் மணல் இருக்கும், இந்த சைடு ஒரு பழைய கட்டடம், இந்த சைடு சர்ச்சு, மணல் இருக்கும். அதில் ஓடி ஜாடி விளையாடும் போது ஒருவேளை அந்த அக்காவுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சான்னு தெரியல. அவங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் நடத்துனாங்க. சாயங்காலம் எல்லோரும் வாங்கன்னு சொல்லி என்னுடைய 12வது வயதில் அந்த அக்கா நடத்தின கூட்டத்தில் அந்நிய பாஷா அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால் போகிற இடங்களிலே கத்தரனை பாரப்படுத்தும் போது நான் அபிஷேகத்தை நடத்துகிறேன். ஆண்டவரனை பாரப்படுத்துகிறார். மே மாதத்தில் காளையார் கோயிலில் ஃபாதர் பர்க்மேன்ஸ் அவங்க கேம்பஸில் ஒரு பெரிய மாரநாதவிலே வாலிபுர் முகாமுக்கு போயிருந்தேன், அழைக்கப்பட்டிருந்தேன். கத்தரனை பாரப்படுத்தினார். அபிஷேகத்தை நடத்த 1200 வாலிபர்கள் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன், 300க்கு அதிகமான வாலிபர்கள் ஒரே நேரத்தில் அந்நிய பாஷா அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றார்கள். ஆமென். ஒரு பெரிய எழுப்புதலாக இருந்தது. மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன், கத்தர் உங்களையும் அபிஷேகிப்பார். ஒரு அலையிலே சொல்லிடலாங்க, எல்லாரும் கவனமாக கேட்கணும். அதனால் அபிஷேகம் பெறணும், ஆவியில் நிரம்பணும், கத்தரை ஆராதிக்கணும். இன்னை கிறிஸ்தவம் தடுமாறுகிறது. ஒருவேளை நீங்கள் என்னை யூடியூப்பில் பார்க்கலாம், நீங்கள் டிவியில் பார்க்கலாம். ஆராதனை என்பது டான்ஸ் ஆடுறது இல்லை. டான்ஸ் ஆடுறது நான் திரும்ப சொல்லுவேன், இது என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி, கட்டாயம் சொல்லுவேன். என்னை கட் பண்ணி யூடியூப்பில் போட்டாலும் பரவாயில்ல சொல்லுவேன். டான்ஸ் ஆடுறது ஆராதனையே கிடையாது. ஏசுநாதர் டான்ஸ் ஆடலை, பவுல் டான்ஸ் ஆடலை, பேதுரு டான்ஸ் ஆடலை. தோத்திர பெந்தெகோஸ்த் நாளின் அபிஷேகம் வந்த பிற்பாடு ஒருத்தரும் டான்ஸ் ஆடலை, சரியா? தோத்திரம். பரிசுத்தாய் பெற்றவங்க அந்நிய பாஷையில் பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், வியாக்கியானம் பண்ணணும், பிசாசை துரத்தணும். ஏவன் ஒருத்தன் மேடையில் டான்ஸ் ஆடுறானோ அவன்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவி அல்ல, அவன் தலையில் இருக்கிறது த ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபர். அசிங்கம் ஆபாசம் ஒருத்தன் ஆடுறானா அவன் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பிசாசின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபர். ரொம்ப கோமார் கீழோ பைபிளை இல்லாத செய்யப்படாதுல்ல. இப்படி கை இப்படி போகுது, பைக்களுக்கு இப்படி போகுது, புச்சாந்தாடி, முடி மேலே மாறினுக்கு, ஐயோ டிஸ்கோவோட கேவலமாக இருக்குது. இது என்னன்னா சர்க்கஸ்க்கு ஒரு கோமாளி இருக்கும்ல, இது கிறிஸ்தவத்தில் சில கோமாளிகள் இறங்கியிருக்கான். ஏம்னா நிறைய ஏமாளிகள் இருக்கான். டான்ஸ் ஆடுறதல்ல தோத்திரம், கிறிஸ்தவம் அது அல்ல. ஆராதனை நல்லா கவனிக்க முடியும். அன்போடு கேட்குறேன், உணர்ச்சி வசப்படுகிறது அல்ல கிறிஸ்தவம், உணர்கிறது கிறிஸ்தவம். ஆமேன் சொல்லுவோமா? அதனால் அப்படிப்பட்ட ஆராதனை செய்யக்கூடாது, அது வேதத்துக்கு புறம்பானது. ஒருவேளை காலத்தில் பிள்ளைகளுக்கு பிடிக்கலாம், விசிலேட்டரா கை சுத்துறா அங்கே டான்ஸ் ஆடுறான்னா பிள்ளைகளுக்கு என்ஜாய் பண்ணலாம். நீ என்ஜாய் பண்ணலாங்கிறதுக்காக பைபிளில் இருக்கிறத ஒன்றும் செய்யக்கூடாது. ஆதி திருச்சபையில் இல்லை இது, பாதி திருச்சபையில் சபைக்குள்ள வந்தால் கள்ள சரக்கு. அதனால் யாரானாலும் சரி, நீ யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், நீ வா வந்து கேட்கலாம். சிலர் இப்போ யூடியூப்பில் என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உட்காந்து அவனையும் இவனையும் குறை சொல்லி, அப்படி நான் வரல. அது எதுன்னா யூடியூப்பில் சில ஆட்கள் இருக்காங்க, நம்ம சிலர் வறுத்தெடுக்கேம்மா, சில அவன் எடுக்க இவன் எடுக்கேம்மா, உனக்கு நான் சொல்லித்தரேன். சிலர் விபச்சாரம் பண்ணி பிழைக்கிறான், சிலர் திருடி பிழைக்கிறான், சிலர் அடுத்தவன் சொத்தை பிழைக்கிறான், சிலர் அரசியல் வச்சு பிழைக்கிறான், சிலர் வட்டி கொடுத்து பிழைக்கிறான், சிலர் இப்போ தம்மக்காரர்கள், சிலர் பிச்சைக்காரர்கள், இவன் மற்றவங்களை டிவைட் பண்ணி பிழைக்கிறான். அதை விட வேற எங்கேயாவது போகலாம், தெளிவாக கேட்டுக்க. ஆமேன். தோத்துற சந்தோஷம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உன் பெஞ்சாதிக்கும், உன் பிள்ளைக்கும், உன் சபைக்கும், உன் போதகருக்கும், உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நீ கேவலத்தை, நீ அவமானத்தை உண்டாக்குறா. மற்றவங்களை கிண்டல் பண்ணி, மற்றவங்களை நக்கல் பண்ணி, டிவைட் பண்ணி உட்காந்து, அவன் சரி இல்லை இவன் சரி இல்லை, நீ எவனா இருந்தாலும் சரி, நீ வந்து விபச்சாரம் பண்ணி பிழைக்கிறவனோட மோசம்.
அந்த லெவல்ல நான் வரல, நான் சத்தியத்தை சொல்ல வந்திருக்கேன். கைவரத்து அலையில சொல்லுவா. அதனால மற்றவங்களை டிபைட் பண்றவங்களுக்கு நான் ஒரு நாள் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அது சாபம். அது அவருக்கு மட்டுமல்ல சாபம், மற்றவங்களை கிண்டல் பண்ணி, மற்றவங்களை நக்கல் பண்ணி, மற்றவங்களை வேதனைப்படுத்தி அவன் வந்து பிழைக்கிறான்னா அவனுக்கே சாபம் இல்லை, இது அவன் தலைமுறைக்கே சாபம். ஒரு நிறைய பேர் இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க, இந்த வசனத்து முடி தப்பு, அதை நான் ஆமோதிக்கிறேன், அமைன்னு சொல்லுங்களேன். அதுக்காக மூணு பேர் உட்கார்ந்து கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அவர் பாவடை போட்டிருக்காரு, இப்படி போட்டிருக்குன்னு சொன்னா மோன உனக்கு இல்லை, உன் தலைமுறைக்கே சாபம், ஜாக்கிரதையா இருந்துக்க. இது வந்து உங்களுக்கு இல்லை, யூடியூப்ல போதில்ல அவங்களுக்கு. இன்னும் அமைதியா இருக்கியே, வசமா வந்து மாட்டிக்கிட்ட கீழோ இல்ல, கர்த்தரே கொண்டு வந்தாரு. நேத்து வராம இன்னைக்கு வந்திருக்கீல்ல, கரெக்டா வந்திருக்கிய. ஒரு அல்லி சொல்லுங்க பாப்போ, சந்தோஷம் அல்லி சொல்லுங்க. பிரதர் ஒன்னும் கட் பண்ணலையே, எல்லாம் போட்டோன்னே, இடையில ஒன்றும் கட் பண்ணிடக்கூடாது, சும்மா போட்டு தோத்துறோம். கர்த்தர் நல்லவர், இதை நம்ம ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்கா, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுறக்கூடாதுல, இது முக்கியமான இது இல்ல. அதனால இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, வாய்ப்பு கிடைச்சாலும் நமக்கு உள்ளதெல்லாம் சொல்லிட்டு தானே விடணும். எப்போ பாஸ்டர் முடிப்பே, ஒன்றும் கவலைப்படாது, எப்படியும் ஒன்று ஒன்னே கால்வர்களும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல இல்லையா, முதலே சொல்லிட்டோம்னா குழப்பம் இல்லைல்ல, நல்ல தெளிவடையணும், தெளிவடையணும். வாட் இஸ் அ கிறிஸ்டியானிட்டி, வாட் இஸ் அ ப்ரேயர், எது ஜபம், எது ஆராதனை, வாட் இஸ் அ வார்ஷிப், தெரியணும், எல்லாம் தெரியணும். சும்மா எல்லாம் பாலாவாதுமா, எல்லாம் பாலா வெள்ளக்கரில் தான் இருக்கும், ஏமா வெள்ளக்கரில் தான் இருக்கும், கள்ளியில் வர்றதும் பால் தான், சரியா? கள்ளியில் வர்றதில் டீ போட முடியாதுல்ல, எங்க செத்து போயிருவே இல்ல. பால் எல்லாம் பால் தான், வெளுத்ததெல்லாம் பாலாவாது, கேட்டீங்களா? தோத்துரும். அதனால ஆர்ப்பாட்டத்தில் முடிவதில் ஆராதனை, அர்ப்பணிப்பில் முடிவது ஆராதனை. உள்ள போயிடலாமா, செய்திக்குள்ள போயிடலாமா, குறிப்பிட்டிருக்கலாம், நல்ல செய்திக்குள்ள சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, சங்கீதம் 92:10 வாசிங்கள். சாம்ஸ் 92:10, சங்கீதம் 92:10, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தினீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்னோடு இணைந்து, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க, கம் ஆன், எல்லாரும் சொல்லுங்கள், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர். நல்ல கவனிக்கமா, பழைய ஏற்பாட்டிலையும் அபிஷேகம் உண்டு, புதிய ஏற்பாட்டிலையும் அபிஷேகம் உண்டு. அபிஷேகம் எல்லா கிறிஸ்தவத்துக்குரியது, ஆரம்ப நாள்லேருந்து அபிஷேகம் உண்டு. ஆதியாகம் ஆரம்பிக்கும் போது சிருஷ்டிப்பிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவராய் அவர் அசை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க. ஹால் இஸ் ஃபார் ரைட். ஆவியானவர் என்பது புதிய ஏற்பாட்டு சத்தியம், அப்படின்லாம் பேச முடியாது, ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ மூணு கடவுளை, மூணு கடவுளை, ஒரே தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், குமாரராகிய தேவன், பிதாவாகிய தேவன், மூணு ஒன்று தான், ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒருவர், அல்லேலூயா, கத்த நல்லவர். ஓகே, நம் தேவனுடைய வார்த்தைக்குள் வரலாம், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. கவனிச்சுட்டே இருக்க, ஒரு லெவல் பை லெவலாக போகிறேன். சாதாரண மனிதன், அத்தி பழத்தை புறக்கிட்டு இருந்தவர்கள், சாதாரணமான மனிதர்கள், உழுது கொண்டிருந்தவர்கள், சரியா? சாதாரண மனிதர்கள், அத்தி பழம் பறக்கிறவர்கள், உழுது கொண்டிருந்தவர்கள், சாதாரண மனிதர்கள் தலையிலே அபிஷேக தைலம் பெற்ற போது தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டார்கள். லிசன், லிசன் டு மீ, தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டார்கள். சாதாரண மனிதர்கள் தலையிலே அபிஷேக தைலம் பட்ட போது ஆசாரியராய் மாறிவிட்டார்கள். சாதாரண மனிதர்களே அவர்கள் தலையில் அபிஷேகம் பெற்ற போது ராஜாக்களாய் மாறினார்கள். அகைன் திருப்பி சொல்லுகிறேன், தோத்திரம், ஆளுகை செய்ய அபிஷேகம் அரசனாய் மாற்றிற்று, அல்லேலூயா, ஆராதிக்க அபிஷேகம் ஆசாரியனாய் மாறிற்று, கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனம் சொல்ல அபிஷேகம் தீர்க்கதரிசியாய் மாற்றிவிட்டு. அவர் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரம் அல்ல கர்த்தர், புதிய ஏற்பாட்டுக்கு கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசியாக நேற்றைக்கே கர்த்தர் செய்து காட்டினார். ஒரு சகோதரனை சுட்டி காட்டி அழைத்து நீ என்ன செய்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த பிரதரை பத்தி தெரியுமா? தெரியாது. அவங்க பாஸ்டர் அங்க இருக்கிறாங்க, எனக்கும் எல்லாம் தெரியாது, ஆனா ஆவியானவருக்கு தெரியும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாக்கலாம், ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அன்றைக்கு ஒரு சாதாரண மனிதனை அபிஷேகம் தீர்க்கதரிசியாய் மாற்றுமானால், அன்றைக்கு ஒரு சாதாரண மனிதனை அபிஷேகம் ஆசாரியனாய் மாற்ற முடியுமானால், அன்றைக்கு ஒரு சாதாரண மனிதனை அபிஷேகம் ராஜாவாய் மாற்ற முடியுமானால், ஆவியானவர் நம்மை ராஜாக்களாய் ஆசாரியனாய் மாற்றுகிற கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துங்களே. கம் ஆன் எவ்ரிபடி, ஏய், அபிஷேகம் ராஜாவாய் மாற்றும். நீ அவைகளை உலகம் ஆளப்போகிறாய், கர்த்தர் நோக்கி தந்த அபிஷேகம் ராஜரிக அபிஷேகம்.
Glory be to God. Hallelujah. ரெண்டு கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசியுங்கள். The second Corinthians chapter 1 verse 21. ரெண்டு கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசியுங்கள். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. எழுதியிருக்கிறோமே, யாரோ அல்ல, நான் அல்ல, நான் ஒரு கிரியாவுக்கி. நான் பேசுறேன், இப்ப பாக்ஸ்ல வெளியே வருது, அவ்வளவுதான். பாக்ஸுக்கு ஓன் ஐடி இஸ் நாட் ஓன் ஐடியா. அதுக்கு சொந்தமான ஐடியா கிடையாது. ஏன், வார்த்தையை வெளிக்கொண்டு வருது. சரியா? அபிஷேகிறது நாங்கள் அல்ல, நாங்கள் ஊழியக்காரர்கள். உங்களை ஜெபிப்பதற்கும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கும் உடைய வே
அபிஷேகிக்கிறவர், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். யார் அபிஷேகிக்கிறவர்? கர்த்தர். ஆமென் சொல்லுமா? மூணு பகுதியா பிரசங்கம் பண்றேன். ஒன்று ஒன்று நேர உள்ள போறேன். அல்லேலூயா. அபிஷேக பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் கிடைக்கும் பாக்கியம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் கிடைக்கிற பாக்கியம். நான் ஐந்து குறிப்புகளை சொல்லுகிறேன். அபிஷேகத்தினால் கிடைக்கிற பாக்கியம், ஏன் அபிஷேகம் பெற வேண்டும்ங்கிறத ஒரு நிறைய குறிப்பு லைட்டா சொல்லி முடிச்சிடுறேன். இது அபிஷேகம் கிடைக்கிறதுனால உள்ள பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் என்ன? ஏன் அபிஷேகம் பெறணும்? வெறும் சத்தம் போடுறதுக்கு மட்டும் அபிஷேகம் இல்லையே, வெறும் கூச்சல் எடுக்கிறதுக்கு மட்டும் அபிஷேகம் இல்லையே, ஏன் அபிஷேகம் பெறணும்? கவனமா கேளுங்க. லிசன் லிசன். ஒரு ஐந்து காரியங்களை மிகைப்படுத்தி, முக்கியப்படுத்தி அதை சொல்லி, மற்ற காரியங்களை எளிமையாய் சொல்லி உங்களை ஜபத்துக்கு நடத்த விரும்புகிறேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அபிஷேகத்தால் கிடைக்கும் நன்மை என்ன? ஐந்து காரியங்கள். நம்பர் ஒன், சங்கீதம் 18:50 வாசியங்கள். சாம்ஸ் 18:50. சங்கீதம் 18:50 வாசிங்க பார்க்கலாம். ராஜாவுக்கு நாம் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும், அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலம் கிருபை செய்கிறார். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலம் கிருபை செய்கிறார். நம்பர் ஒன், அபிஷேகத்தில் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேச மாட்டேங்கிய? இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறப்பதாக. நான் வேற ஒன்றும் சொல்லலை. இயேசு மணி பாஸ்டர் சபையில் போகும்போது பிரசங்கம் பண்ண போய் சொன்னேன், விளங்கிட்டு போங்க, விளங்காமல் போயிடாதுங்கன்னு. இது உங்களுக்கு விளங்கலையோ? நீங்கள் விளங்காமல் போயிடாதுங்கன்னு சொல்லலை. நான் பேசுகிறத விளங்கிட்டு போங்க, விளங்காமல் போயிடாதுங்கன்னு. அதைத்தான் அவர் நேற்று வந்து சொல்லிவிட்டாரு. ஒரு அள்ளியில சொல்லுங்களேன், என் அபிஷேகத்தில் என்ன கிடைக்கும்ண்ணே? சத்தமாக சொல்லுங்கண்ணே. ஆமாம், நீங்கள் சொல்லதை பார்த்தா கிடைக்கும் மாதிரி தான் இருக்குது. விளங்கும். சத்தமாக சொல்லுங்கண்ணே. அபிஷேகத்தில் என்ன கிடைக்கும்? கமோன், அபிஷேகம் என்ன கிடைக்கும்? சிலருக்கு அபிஷேகத்தை பத்தி தெரியல, சிலருக்கு அந்நிய பாசையை பத்தி தெரியல, சிலருக்கு வியாக்கியானத்தை பத்தி தெரியல. நீ ஆவியில நிரம்ப நிரம்ப, ஆவியில பாட பாட, ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க, ஆவியில ஆராதிக்க ஆராதிக்க தேவன் கிருபையை தருகிறார். Come on everybody, கரங்களை தட்டி ரா காத்தாரா துடா காத்துடா உண்டு விடு பண்ணபா சுக நபலா காத்துடா. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுநாதரையும் குறை சொல்ல முடியாது, பரிசுத்த ஆவியானவரையும் குறை சொல்ல முடியாது. தோத்ரு இயேசு அந்த லெவலில் தான் அதை சொன்னார். என்னையும் என் அபிஷேகத்தை குறை சொல்கிறவனை இந்த காலத்தில் மன்னிக்க, எது மன்னித்தாலும் மன்னிக்கப்படாதுன்னு இருக்கு. பரிசுத்தாவி குரதமாக செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது என்பதை இயேசு தம்மையும் தாம் கொடுக்க போகிற அபிஷேகத்தையும் குறித்து சொன்னார். லிசன், அது முதல்ல என்ன கிடைக்கும் அபிஷேகத்தினால? கிருபை. யாருக்கெல்லாம்? யாருக்கெல்லாம்? அபிஷேகம் பட்ட ஒரு தலைவனுக்கு கிருபை, அபிஷேகம் பட்ட அவன் தலைமுறைக்கே கிருபை. என்னுடைய தகப்பனார் லெப்ப குடிப்பில் பிறந்து வளர்ந்தவர். என்னோட பாட்டிக்கு லெப்ப குடியிருப்பு. என்னோட தகப்பனுடைய பூர்வீக பெயர் நாராயணன். பிறப்பிலே என் தகப்பர் இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் 12 அபிஷேகம் பெற்றார், ஊழியத்துக்கு வந்தார். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்கு என் தகப்பன் அபிஷேகம் பெற்றாரோ இன்னைக்கு 4-5 தலைமுறையை கர்த்தர் ஆராதிக்கிறோம். காரணம், அபிஷேகம் பெற்ற தலைமுறைக்கு சந்ததிக்கு கிருபையை வைத்திருக்கிறார். அபிஷேகப்பட்டு நீ சாதாரணமானவன் இல்ல, அபிஷேகப்பட்டு நீ சாதாரணமான இல்ல. இன்னைக்கு தீர்க்கதரிசி அவரை மாற்ற போகிறார். கை அடிச்சு கத்திர மயப்படுது. கமான், ரே ஷே கே ரே. நீ வாலிப நாட்கள்ல பெற்ற இழந்த அந்த கிருபையை கத்திர தருகிறார். பெற்றுக்க பெற்றுக்க பெற்றுக்க. ரிசீவ் தி பவர், ரிசீவ் தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஷதா கதுடபல ரே பௌ ஷே கே ரே ரே. ஹalleluya. இன்னைக்கு கவனிக்க அன்பார் கேட்கிறேன், முதல் குறிப்பு கவனிங்க. இது பெரிய ஸ்டடி, அங்கே போக விரும்பல. லைட்டாக தொட்டுட்டு போகிறேன், லைட்டாக தொட்டுட்டு போகிறேன். தோத்துறோம். அல்லேலூயா. எல்லா கதை இருக்கீங்களா? ஓகே, கமான், முதல்ல அபிஷேகம் பட்டவனுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாரும் வாய் தர சத்தமாக சொல்லுங்க. என்ன
கிருப கிடைக்கும்னா இப்ப இந்த கோமாளிகள் பேசுறாங்கல்ல, அந்த கிருப இல்ல, கிருப தப்பு இல்ல. இப்ப நிறைய ஹைப்பர் கிரேஸ்ங்கிற ஒரு துன்மார்க்க உபதேசம் இருக்கு. கிருபை தவறல்ல, கிருபை தவறல்ல, அதிகப்படியார கிருபை என்று சொல்கிற ஒரு துன்மார்க்க உபதேசம். அது என்ன தெரியுமா? நீ எந்த பாவம்னாலும் செய், செஞ்ச பாவத்துல அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. தவறு, பாவம் செய்ய லைசன்ஸ் தர்றதில்ல கிருப. பாவம் செய்த என்ன தூக்கி எடுத்து பாவம் செய்யாமல் பாதுகாப்பது கிருபை. ஒரு அல்ல சொல்லுங்க, விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னார், லிசன், கல்லெறிஞ்சு கொண்டிருக்கணும், ஆனா நியாய பிரமாணத்துக்கு தப்பு வைத்தது கிருபை, ரைட். அடுத்த என்ன சொன்ன தெரியுமா? கிருபை உண்மை, கிருபை சத்தியம், கிருபை மேலானது. இவர்கள் பேசுகிற தவறான உபதேசம். ஆண்டவர் சொன்னார், போ, இனி பாவம் செய்யாதே. கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு தோத்திரம். கிருபை தான் நம்மை பாதுகாத்தது, உண்மை. ஓகே, அப்ப கிருபை வேணும்னா என்ன பெறணும்? அபிஷேகம். சத்தமா சொல்லுங்கப்பா, அபிஷேகம். கிருபை பற்றிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அது இன்றைக்கு நம்முடைய மெயின் குறிப்பை எடுத்துக்கொள்ளலாம். அவன் தலைமுறைக்கே கிருபையை கத்தர் தருகிறான். தம்பி ராஜன் சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, ரெண்டு கை இல்லை அவங்களுக்கு. முடிஞ்சு அவங்கள பாருங்க, பேசுங்க, எலக்ட்ரியில் போய் ரெண்டு கை இல்லை, ஒரு கை தோல் பட்டியில் இருந்தே, ஒரு கையில முழங்கையில இருந்து இல்லை. வறுமை, தரித்திரியம், தகப்பனர் குடிகாரர், ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள். நான் ரொம்ப நெருக்கிய நட்பு, அடிக்கடி போக முடியாவிட்டாலும் போகும்போதெல்லாம் சந்திக்கிறேன், எங்களுக்குள்ள நல்ல அன்பு உண்டு. ஆனால் அந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்கு காரணமே அவங்க தான். அதுக்கு நான் சொல்கிறேன், இயேசுநாதர் அவங்கள கையில் எடுத்தார், அவங்கள ரட்சித்தார், அபிஷேகித்தார். இன்றைக்கு அந்த குடும்பங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்க தோத்திர தேவன் அவர்களை பயன்படுத்தினார். அவங்களுக்கு கிடைச்ச அபிஷேகம் அந்த சந்ததிகளுக்கே கிருபையை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீ பெற்ற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல, நீங்கள் பெற்ற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல, உங்கள் சந்ததிக்கே கிருபையை கொண்டு வரும். ஏமா, உங்களை மாதிரி உங்க கணவர் ஜபிக்க முடியல, அவர் வேலை செய்யறாரு, குடும்ப பொறுப்புல இருக்கிறாரு, நீங்க ரொம்ப ஜபிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, உங்க கிருபை இருக்கு பாருங்க, உங்களுக்கு கத்தர் கிருபை உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உன் மனது கொடுக்குற ஏக்கமா தான், என்ன மாதிரி என் கணவன் ஜபிக்கலையே, என்ன மாதிரி என் கணவன் ஜபிக்கல, இல்ல உன் கணவர்கள் வேற ஒரு வைராக்கியம் இருக்கு, கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கு, உபதேசத்துக்காக வைராக்கியம் இருக்கு, ஊழியத்துக்கு மேல வைராக்கியம் இருக்கு. நீ பெற்ற அபிஷேகம் அந்த கிருபை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் தந்த அபிஷேகம், கர்த்தர் தந்த அபிஷேகம், கர்த்தர் தந்த அபிஷேகம் உன் மேல ஒரு கிருபை வைத்து உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையா. ஆமா 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 ஆமா. இப்ப கிருபையில ஒரு மூணு காரியம் பேசிட்டுமா, அபிஷேகத்துல என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க, கிருபை. அபிஷேகத்துல கிருபை கிடைக்கும். கிருபை வந்தா ஆயிரம் சொல்லலாம், கிருபை கிடைச்சா ஆயிரம் ஆசீர்வாதத்தை சொல்லலாம். நான் அதுக்கு விரோதி இல்லை. தவறான உபதேசக்காரர்களை நான் கடிந்து கொண்டேன், ஆண்டவருக்கு தோத்திரம். மூணு காரியத்தை பேசுவோம், தேவையான ஒரு மூணு காரியம். அபிஷேகம் வரும்போது கிருபை வருது, கிருபையினால என்ன கிடைக்குது? நம்பர் ஒன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், மனப்பாடமே சொல்லலாம், புலம்பல் மூன்றாம் அதிகாரம் 22வது வசனம், நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அப்படி இரக்கங்களுக்கு முடிவில் சொல்லுங்க, நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய. ஏமா வியாதியில நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய. ஏமா உன் மகா பிரச்சனையில நீ நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய. என்ன ஒண்ணும் பேச மாட்டீங்க. ஏ வந்த விபத்துல நீ நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சொல்லுங்க. ஏமா கடன் பிரச்சனையில நீ நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய. உன் திறமை இல்ல, உன் பணம் இல்ல, உன் சாமர்த்தியம் இல்ல, உன்னுடைய அறிவு அல்ல, உன் குடும்ப பின்னணி அல்ல, கர்த்தரனை அபிஷேகித்தார், கர்த்தரன் கிருபை வைத்தார், நான் நிர்மூலம். எத்தனை பேர் நம்புறீங்க? கமான் கமான், ஏய், எத்தனை பேர் விசுவாசி கையை தட்டி நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அது கர்த்தரைய மேல வச்ச அபிஷேகம். It's not my talent, it's not my money, it's not my family background, it's a grace of God. Holy Spirit, grace of God, பரிசுத்த ஆவியானவர் கிருபை. இன்னைக்கே நிர்மூலம் ஆயிருக்கணும், இன்னைக்கே ஒரு நிர்மூலம் ஆயிருக்கணும். புருஷன் அடிச்சு கொன்னிருப்பான், தப்பு செய்து நீங்க இல்ல, ஆவியானவர் சிலரோடு பேசிக்கிட்டு இருக்கிற, தப்பு செய்து நீ இல்ல. பிள்ளைகளை குறிப்பிட்ட காலத்தில் பாதுகாக்க முடியும், பிள்ளை தப்பிச்சுதான் தாய் என்ன செய்வா? ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, நீ உன் பிள்ளைக்கு நிர்மூலமாக இருந்தது கர்த்தருடைய கிருபை. அதுக்கு ரகசியத்தை இன்னைக்கு சொல்லித்தர, உன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சார் தெரியுமா? அல்லேலூயா, நீ சார்ந்திருக்கிற சபையில அபிஷேகமே இல்லை, ஆனா கர்த்தர் உன் மேல அபிஷேகத்தை வச்சார, கர்த்தர் உனக்கு அந்நிய பாசையை தந்தார. அதனால உன் தலைமுறைகள் ஈவாய் அல்ல, இதை விட நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஷகா பஹதரா துடா கத்துரி பக்கலே கரே, கிருபை விலகாது. தாவீது கருணை நிறுத்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்கிறார். கிருபையின் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
விலகாத கிருபை. நிர்மூலமா மாட்டீங்க. சிலவன் நினைச்சான் இவன் இதோட செத்தா, இவன் குடும்பம் அழிஞ்சி அழிஞ்சு நினைச்சவன் அழிஞ்சிட்டான், செத்தா நினைச்சவன் செத்துட்டான். ஆனா கர்த்தர் ஒன்னு இவன் பிள்ளை பாதுகாத்து வச்சிருக்கிறார். காரணம், கர்த்தருடைய அபிஷேகம் கிருபை தந்திருக்கிறது. Glory be to God. ரெண்டாவது சங்கீதம் 94:18 வாசிப்பீங்களா? Psalms 98:18 94:18 வாசிப்பீங்களா? யாராவது ஒருவர், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை சொல்லுங்க. உம்முடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, இனி நான் நிற்க முடியாது, இந்த பண பிரச்சனையில் நிற்க முடியாது, இந்த குடும்ப பிரச்சனை நிற்க முடியாது, என் கால் சறுக்குது, என்னால நிற்க முடியாது, என்னால நிற்க முடியாது, இந்த ஊர்ல நிற்க முடியாது மாதிரி தெரியுது, என் சமுதாயத்தில் நிற்க முடியாது மாதிரி தெரியுது. எம்மா நீ கவலைப்படாத, எந்த இடத்துல நிற்க முடியாதுன்னு சொன்னியோ அந்த இடத்துல நிற்க வைப்பார், எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவார். உன மேல அபிஷேகம் இருக்கிறது, ஒரு கிருபை தருகிறார். என் கால் சறுக்குறதுன்னு சொல்லும் போது ஆவியில நிரம்பி கத்துற ஆராதிங்க. கமால் தடை இல்லை. கமால் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே கிருபையினை தாங்கிட்டு கிருபை அபிஷேகத்தை கொண்டு வரும். அபிஷேகம் கிருபையை கொண்டு வரும். சொல்லுங்களே, அபிஷேகம் விட்டா கிருபை வரும், கிருபை தொடர்ந்து குடும்பத்துக்கு அபிஷேகத்தை கொண்டு வரும். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கா, இப்ப விழுந்துருவான், இப்ப கால் ஒடிஞ்சிரும், இப்ப பாரு இந்த குடும்பம் அழிஞ்சிரும், இப்ப பாரு இந்த சொத்தை வித்துருவான், இப்ப பாரு இந்த காரை வித்துருவான், ஏய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல இல்ல இல்ல, உங்க மேல ஒரு அபிஷேகம் உண்டு, உங்க மேல ஒரு கிருபை உண்டு. கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபையினை தாங்குகிறது. கைத்தட்டி ஒரு அடிப்பாடு இல்லாம பழைய பாடல், ஒரு பாடல் இன்னைக்கு சிலரை ஆண்டவர் காய கட்ட போறேன்னு சொல்றார், சிலர் ஆட்ட போறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீங்க வரணும்னு நினைக்கல, ஆனா கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தார், உன்னை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். தங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிறைத்த கிருபை. ஓ தாங்கி நடத்தும், நல்ல கைத்தட்டுல, தாழ்வில் நிறைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் தயவை காக்கும் கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபையிலே, அப்பா கிருபைகள். நல்ல கைத்தடி பாடுங்கள், பாட்டு கொடுப்போம். விடுதலை கொடுத்த தேவ கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் கிருபை தாங்குகிறது. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, கிருபைன்னு சொல்லி அடிக்கடி கிருபைன்னு சொல்லி போலங்க, அடிக்கடி கிருபைன்னு சொல்லி போலங்க. திறமை தந்தது கிருபை, உங்களை படிக்க வச்சது கிருபை, நல்ல மனைவி தந்தது கிருபை, என்ன சொல்ல மாட்டேங்க, நல்ல சபையை தந்தது கிருபை, நல்ல ஆராதிக்க வச்சது கிருபை, நல்ல நண்பர்களை தந்தது கிருபை, நல்ல ஐஸ்வர்யத்தை தந்தது கிருபை, கிருபை கிருபை கிருபை. கிரேஸ் ஆஃப் காட், கிரேஸ் ஆஃப் காட், கிரேஸ் ஆஃப் காட். ஆமென் சொல்லுங்க. கிருபை தாங்குகிறது சொல்லுங்க. அல்லேலூயா. எழுத்தின்படியாகவும் சொல்லலாம், ஆவிக்குரியபடியாகவும் சொல்லலாம். கத்திரிக்கு தோத்து நான் நிற்கும் போதே காலில் ஒரு பிரைஸ் போட்டு தான் நிற்கிறேன். தோத்துரும் பிள்ளைங்களுடைய திருமணத்துக்கு இந்த 4 நாளைக்கு முந்தி ஒரு சின்ன கல் தான் தட்டுச்சு, அப்படி அப்படி ஸ்டக் ஆகி நின்றுட்டேன். இழுத்தின்படியா, இது இழுத்தின்படியா. தோத்துரும் தம்பி ராஜா தான் தூக்கிட்டு போய் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அன்றைக்கி நிற்கிறேன்னா கத்தோடைய கருவை, தொடர்ச்சியான ஊழிய பழு. எனக்கு என்னென்னா நம்மளை மாதிரி தான் எல்லோரும் யோசிப்பாங்க, ஒரு கூட்டத்துக்காக எவ்வளோ ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்களே, போய் ஆகணுமே. எனக்கு தெரியும் தோத்துரு கத்த நல்ல வராமேன். ஆமீன் சொல்லுங்க. ரயிலில் கூட ஏற முடியல, விமானத்தில் கூட ஏற முடியல. சென்னை போக விமான டிக்கெட் எடுத்து வச்சுருந்தேன், சென்னைக்கு போக ரயில் டிக்கெட் எடுத்து வச்சுருந்தேன், ஏற முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. முடியாது, ஆனாலும் எனக்குள்ள ஒரு வைராக்கியம், அந்த கூட்டத்துக்கு பொய்யே ஆகணும், பொய்யே ஆகணும்.
என்னை தாங்குகிறவர் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தரமுன்னு சொல்ல தெரியாது, தரமுன்னு சொல்ல தெரியாது. நம்ம விட பலசாலிகள் உலகத்துல இல்ல, நம்ம விட தரமசாலிகள் உலகத்துல இல்ல, நம்ம விட ஐஸ்வர்யவான்கள் இல்ல. ஆனா கர்த்தருடைய கிருபை நம்மள வாழ வச்சிருக்கு. அபிஷேகம் தெரியுமா? சாதாரணமா கைத்தட்டி ஆவியில் அந்நிய பாசன பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியுது, சாதாரண மட்டும் உங்களுக்கு தெரியுது இல்ல, அது சாதாரணமானதல்ல. உங்களுக்கு கிருபையை பெருக பண்ணுகிறது. அந்த கிருபை உங்களை நிர்மூலமாக பாதுகாக்கும். அந்த கிருபை உங்களை தாங்கும், தாங்கும், தாங்கும். ஆவியிலிருந்து ஜபிக்கிறது நிறுத்தாத, ஆவியில் ஆராதிக்கிறது நிறுத்தாத, அந்நிய பாசையில பேசுறது நிறுத்தாத. அது பைத்தியக்கார தனம் போல தெரியலாம். அதனால செய்திக்காக சொல்றேன், அபிஷேகத்தில் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். ஆண்டவருக்கு தோத்திரம், தோத்திரம். பழைய பழைய பரிசுத்தவான்கள் அவங்கள நான் மதிக்கிறேன். அவங்க பாடின பாடலும் அவங்களோட பிரசங்கத்தில் நாங்கள் ஒன்றும் சாதிச்சிடல, எங்களுடைய தலைமுறைகள் நாங்கள் ஒன்றும் சாதிச்சிடல. அந்த பழைய பரிசுத்தவான்கள் பைபிள் காலேஜ் போகாமல் தேவ சமூகத்தில் அபிஷேகம் பெற்று காத்திருந்து ஆவிலிருந்து ஊழிஞ்சு தாங்க தெரியுமா, அவங்க போட்ட பிச்சையில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு ஆங்கிலம் தெரிஞ்ச உடனே, படிச்சு தெரிஞ்ச உடனே இவ்வளோ தலைமுறைகள் பெருசாக நினைச்சிடப்படாது. ஒன்றும் சாதிக்கலை, ஒன்றும் சாதிச்சிடல. பழைய பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு போட்ட அந்த தியாகம் இருக்கு பாருங்க, தியாகம், பரிசுத்தம், ஜபம், கிருபை, அந்த கிருபையில் ஓடிட்டு இருக்கோம். அந்த பயத்தோடு இருக்கிறேன். அதனால எங்க போனாலும் பெருமை வராது, எனக்கு பழைய பரிசுத்தவான்கள் தான் வரும். கையை உயர்த்தி அல்லையில சொல்லுங்களே. ஆண்டவருக்கு தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி பீ டு காட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருக்கு தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாங்க நல்லவர் சேர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, குட், லிசன் டு மீ. என்னை கவனிக்க, மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்கள். தீத்து மூன்றாம் அதிகாரம், தீத்து மூன்றாம் அதிகாரம் ஆராசனம். டைட்டஸ் சாப்டர் 2 நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கைக்கு சுதந்திரராக தக்க. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க, கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுறோம். கமா எல்லாரும் சொல்லுங்க, கிருபையினாலே. கமா, நம்ம நீதியெல்லாம் அழுக்கான குப்பைகள், கந்தைகள் சொல்லுங்க, அழுக்கான. ஏய் சொல்லுங்களா, நான் ஒன்றும் செய்யலை. நம்ம நீதியெல்லாம் கொண்டு கொண்டு வர முடியாது. நம்ம நீதி நம்ம நீதிமான மாற்றலை. ஆமீன் சொல்லுங்களேன். சோத்ரோ, ஆமாம், வேதம் சொல்லுது கிருபையினாலே நம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அடுத்த வார்த்தை நித்திய ஜீவன் உண்டாகும், பரலோக ராஜ்யம். அப்போ அபிஷேகம் கிருபையை தரும், கிருபை எனக்கு நீதிமானாக்கும், நீதிமான் என்னை பரலோக ராஜ்ய வாசியாக மாற்றும். எவ்வளோ ரகசியம் பார்த்தீங்களா? என்ன, அதை அறிஞ்சிட்ட போது எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா? அதில் ஒரு காலை கொண்டே உட்காந்துருந்தேன். இது அரிய அரிய அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. தோத்துறேன், அபிஷேகம் கிருபையை தருது, கிருபை என்ன நீதிமானாக மாற்றுது, நீதிமான் எனக்கு நம்பிக்கை உண்டாக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? எனக்கு நித்திய ஜீவனில் சுதந்திரம் உண்டு, எனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. ஆமீன். அதுதான் வேதம் சொல்லுது. பின்னால் படிக்க போகிறோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. தோத்துறப்பா, அவியை அவியை யாரையும் குத்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண எனக்கு தெரியாதுன்னு சொன்னோம்ல. சத்தியத்துக்காக அடித்து பேசுவேன், சத்தியத்துக்காக சிலதை கண்டிச்சு பேசுவேன். ஆனா மற்றவங்களை மாதிரி கேவலப்படுத்த உட்கார்ந்து அந்த வேலை நமக்கு இல்லை. யூடியூப்ல நிறைய சப்ஸ்கிரைப் உண்டாக்கி நமக்கு வருமானம் வரும், அது வருமானம் இல்லை, அவமானம். மற்றவங்களை கேவலப்படுத்தி, மற்றவங்களை அள வச்சு, மற்றவங்களை வேதனைப்படுத்தி சப்ஸ்கிரைப் வருது பாருங்க, அந்த வருமானம் எனக்கு அவமானம். அது வேண்டான்னு சொன்னா எனக்கு தன்மானம், அப்பதான் கடவுள் தருவார் சன்மானம். அல்லேலூயா. அதுக்காக கண்ட சத்தியத்தை விட்டு போக முடியல. அந்த குழி கிடக்கு செத்துறாதலன்னு சொன்னா சொல்லதான் செய்வேன். மக்காலே அங்கே 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 அந்த சரியிலேருந்து ரோட்டில் போனால் விபத்தாயிரம் கண்டிப்பாக சொல்லணும். ஏ சொல்ல வேண்டியதை கஞ்சாடையை விட்டுட்டு போக முடியாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அதுக்காக நாலு பேர் உட்காந்து மற்றவங்களை பரியாசம் பண்ணிட்டு சில பைத்தியக்காரன் உட்காந்துருக்கான். பார்ப்போம், பார்க்கட்டும் தானே பேசிகிட்டு இருக்கேன். உங்களை பேசுவவங்களை பேசட்டும், அப்படியாவது ஃபேமஸ் ஆகிட்டு போவோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஆமாம் ஆமாம், தோத்துரும். அல்ல, ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். சில பைத்தியங்கள் நம்மளை பற்றி பேசுனா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாம் கிட்ட இருக்கீங்களா? யாருமே தெரியாதவங்களை இவங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுக்கிடவே இல்லை. இவங்க கட் பண்ணி கட் பண்ணி போட்டு, இவங்க துருபதேசக்காரர்கள், நம்ம டிவியில் சொல்லலை, இவங்க நல்லா கட் பண்ணி போடுறாங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். இவங்க ஒருத்தர் கட் பண்ணி போட்டதை இப்போ 60,000 போயிட்டு இருக்கு. நாங்கள் இருக்கும்போது பார்த்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்து, மார்த்தாண்டத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம ஆட்கள் இது கட் பண்ணி விட்டாங்க, அது இப்போ 65,000 போயிட்டு இருக்கு. இங்கே திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு, 60,000 போயிருக்கேன். போட்டுமாங்க, வந்து கேட்கட்டுமாங்க. சத்தியத்தை சொல்லாலும் தப்பு இல்லை. ஆனால் மற்றவங்களை அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது நம்முடைய வேலை இல்லை. ஆமாம், ஏசுநாதரே சொன்னார், இப்படிலாம் சொல்லாமல் சொன்னார், நறுக்கி போய் சொல்லினார். ஏசுநாதரை சும்மா ஒன்று விட்டுட்டு போகிறார், விபச்சார சந்ததினார். இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க. ஆமாம், ஏசுநாதர் பேச வேண்டியது கரெக்டாக பேசிடுவார்.
அதனால சொல்ல வேண்டிய காரியத்தை கரெக்டா பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலா. ஆண்டவருக்கு தோத்திரம் போட்டோம். நம்முடைய காரியத்து இரண்டாவது காரியம், இரண்டாவது பாக்கியம் என்ன? அபிஷேகத்தினுடைய ஒன்று கிருபை, கிரேஸ். கிருபையில நம்ம கிடைப்பது, நாம் நிர்மூலமாக சந்தோஷமா வாழ்றோம். இரண்டாவது, அது நம்மை தாங்குகிறது. மூன்றாவது, அது என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது குறிப்பு, செகண்ட் பாயிண்ட், 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நல்ல நல்ல கவனிங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. என்ன செய்ய அபிஷேகம்? எம்மா சொல்லுங்க, அபிஷேகம் எம்மா சொல்லுங்க, அபிஷேகம் எம்மா. 2 வயசுல 1.5 வயசுல பிள்ளைகள் பேசுறது இல்ல. இந்த லிரிக்ஸ் எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? எப்போ நல்லா பேசிட்டு இருக்காங்களா? அப்புறம் ஜாவந்துட்டு உங்களுக்கு உங்க லாங்குவேஜ் மறக்காதுல்ல? கஷ்டம் தான் எம்மா. மறக்குமா மறக்கலையா? உங்களுக்கு லாங்குவேஜ் மறந்துட்டுனா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கிறுக்குன்னு அர்த்தம்லா. எம்மா தாய்மொழி மறக்காதுல்ல? எம்மா நீச்சல் மறந்துடுமா? மறக்காதுல்ல? எம்மா உன் தாய்மொழி ஒன்றை நிலைச்சிருக்கு, நீ படித்த நீச்சல் நிலைச்சிருக்கு, நீ படித்த டிரைவிங் நிலைச்சிருக்கு, இதெல்லாம் உலகத்தில் நீ படித்த எல்லாம் நிலைச்சிருக்கும் போது ஆண்டவர் தந்த அபிஷேகம் நிலைச்சிருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க. எம்மா கொஞ்சம் டிரைவிங் கொஞ்ச நாள் ஓட்டாட்டா லேசா எப்படி இருக்கும்? ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டணும்னு சரியாயிருங்களா? தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு நம்மள அறியாமல் நீச்சல் அடிச்சிருந்தோம்ல, இதெல்லாம் நிலைச்சிருக்குல்ல. நான் கற்றுக்கொண்ட செலவுகள் நிலைத்திருக்குமானால் கர்த்தர் எனக்கு தந்த அபிஷேகம் என்னை விட்டு விலகாது, அது நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. சகலத்தையும் கொடுத்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அதுங்களுக்கு போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக. இரண்டாவது என்ன தெரியுமா? போதி போய் பெற முடியும். ஆவியானவரை பெற்றா போதிப்பார். அம்மா சொன்னா கோவந்துரும், அப்பா சொன்னா கோவந்துரும், பரிசுத்தாவியான பேசுவார். என் மகளை இதை செய், இதை செய்யாத, இதை பேசு, இதை பேசாத, இது உனக்கு வேண்டாம், இது வேண்டாம், உனக்கு வேண்டாம் சவ சொல்லுவாரு. காதல்னு செத்துறாத, அழிஞ்சிடாத, லவ் சவுன்னு நாசமா போயிடாத. ஆவியானவர் பேசுவாரு. என்ன பேச மாட்டாரோ? தோத்திர வெறும் கையடி கண்டு ஏமாந்திரமிட்டாருமா யேசுநாதரு? பேசிவிடுவாரு. வேண்டாம் அக்கா, உங்க தாயை கவலைப்படுத்தாத, தவப்பனை கவலைப்படுத்தாத, மரியாதை மான மரியாதை வாழ்ந்துரு. அவையோடு பேசுவாரு. நீங்கள் போதிக்க அபிஷேகம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி உண்மையில வந்து கண்வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேங்கிறாரு. போதிப்பை பெற முடியும். ஏமா நான் சொல்லிவிட்டு தான் சில கோதர் பாஸ்டர் எங்களை மட்டும்தான் சொல்லுவார். ஏன் நீ நல்லா இருக்கிறது தானே சொல்லுதோம்? அந்த அறிவு வராது. என்ன மட்டும்தான் சொல்லுவாரு தோத்திர அப்படின்னு கோவம் வந்துடும். ஆவியானவர் பேசிட்டா கஷ்டம்தான். சந்தோஷமா இருக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லையே. கத்தர் உங்களை மாற்றி அனுப்ப போகிறார். எம்மா கழுதை தீட்டு போன சவுல் வந்து ராஜாவா போனா, அதான் இன்னைக்கு நடக்க போகிறது. ஏதோ ஒன்று தேடி வந்தீங்க, உங்க தேவைகளுக்காக வந்திருக்கலாம், ஆனால் வேறு மனுஷனாய் போனான். கர்த்தர் கீழே இறக்கும் போது 120 ஒரு அபிஷேகத்தது போல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்தவர் அனுப்ப போகிறார். அமைச்சர்கள் போதிப்பார். எம்மா என்ன செய்வார் சொல்லுங்க? பாவி ஆவியானவர் எத்தனை பேர் போய் சொல்லாமல் சொல்லுங்க. எனக்கு ஆவியில் ஜோம் பண்ணும்போது சில காரியத்துக்கு போகாத வேண்டும் வேண்டாம், எனக்கு ஆவியானவர் போதிக்கிறார், எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது எனக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்ல மட்டும் கை தூங்க பார்க்கல. வேகமாக கமான் 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 பார்த்தீங்களா? இப்போ நீங்கள்லாம் சாட்சிகள், நீங்களே சாட்சிகள். ஆவியானவர் போதிப்பார். கை உயர்த்து அல்லையிலே சொல்லுங்க. நான் சின்ன வயசுலம்மா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தோத்துரும் ஒரு சின்ன வயசில் வள்ளி எங்கேயோ போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஒரு நல்ல நிறைய சீட் இருக்குது, நிறைய சீட் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏற போகிறேன். ஆவியானவர் சொல்கிறார் போகாதங்கிறார். ஆவியான நீ போகாத மோனங்கிறார், போகாதங்கிறார். நான் நின்றேன், சரி இடத்துல போகலாம், அடுத்த பஸ் வந்து ஒரே கூட்டம் போங்கார். அது ஸ்டாண்டிங், திருநெல்வேலி வர ஸ்டாண்டிங். போகிற வழியில் பார்த்தேன் அந்த பஸ் விபத்துக்குள்ளாகி எத்தனை பேர் செத்து போனாங்க என் கண்ணால் பார்த்தேன். அடுத்த பஸ் கொஞ்சம் எங்கள் ஊரில் 4-5 கிலோமீட்டர் தள்ளி கோர விபத்து. ஆவியான பேசுனா நீ போகாத அப்படின்னு எனக்கு சீட் இருந்துச்சு. நான் போயிருக்கலாமே, இது என்னடா இடத்துல ஒரு லீடிங், நீ போ அப்படின்னு ஆவியானவர் பேசுகிறார். போனால் ஸ்டாண்டிங் சண்டி கடைசியில் பார்த்தாங்க, ரோடு பிளாக் ஆகி நிற்குதுன்னு பார்த்தா நான் எந்த பஸ்ஸில் போக மனசு இல்லையோ அந்த பஸ் விபத்துக்குள்ளாக இத்தனை பேர் செத்து கிடந்தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. தோத்திர கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த ஆவியானோட தொடர்பு போதிக்கிறவர். போதிக்கும் போது மனசாட்சியை மலிக்கிறப்படாது. இது வேண்டான்னு போதிக்கும் போது மன மலிக்கிறப்படாது. இதை செய்யாதங்க போது மலிக்கிறப்படாது. ஏன் டிவியை பார்க்காதனா மலிக்கிறப்படாது. ஆ ஆடம்பரம் பண்ணும்போது தேவையில்லைன்னு சொல்லி ஆவியானவர் பேசும்போது மழிக்கிற மனசாட்சியை மழுக்கப்படாது. உணர்வு இல்லாத இருந்து இருள் அடைஞ்சிடும். ஆவியானவர் போதிக்கிறவர். கையை உயர்த்து அல்லையிலே சொல்லுங்களேன், ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். ஆமா அழகான வார்த்தை பாருங்க, நீங்கள்
நீ இப்படி வாசிங்களேன், நான் அவராலே பெற்ற அபிஷேகம் என்னில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் எனக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் எனக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல, அதை எனக்கு போதித்தபடியே நான் அதில் நிலைத்திருப்பேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆவியானவர் சொல்வாரு, போதிப்பாரு, ஆவியானவர் போதிப்பாரு, அவளை கடினமா பேசுகிற அதை போதிப்பாரு, கடினமா பேசி நீங்க மன்னிப்பு மட்டும், எத்தனை நாள் கண்ணீரோடு அலைஞ்சிருக்கிய, தேவையில்லாம பேசிவிட்டானே, தேவையில்லாம நடந்துட்டனே, நீ ஆவியானவர் பேசுறபடி நடந்திருந்தா நீ வைக்கப்பட்டிருக்க மாட்டேன். சொல்லுங்களே, ஆவியானவர் போதிக்க சொல்லுவார், பேச சொல்லுவார், போதிப்பார். Holy Spirit is a good teacher. அபிஷேகத்தினுடைய பாக்கியம் என்ன? ஆவியானவர் போதிப்பார். பைபிளை பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு போனார், என்னை பேச சொன்னார். பைபிள் நிறைய இருக்கா? ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போனார், குதிரையோட வேகமா ஓடி போனார். ஆவியானவர் பேசணும். ஆண்டவருக்கு தோத்துறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இப்பொழுதும் என்ன போதிப்பா? ரெண்டு காரியத்தை பேசிடலாமா? ரெண்டே ரெண்டு காரியத்தை பேசுறேன். ஏசாயா 48:17 வாசிங்க. ஆவியானவர் வரும்போது அவர் என்ன பேசுவார், என்ன போதிப்பார் வாசிங்கள். வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கிறது, உன் பரிசுத்தத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறது, உன் எதிர்காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? எத்தனை பேர் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கிறத போதிப்பார். எதுக்கு இந்த கூட்டம், எதுக்கு இந்த பண செலவு? ஆமீன் சொல்லுங்களேன். இம்மா எதுக்கு லட்சங்களுக்கு மேல செலவு பண்றோம்? உங்களுக்கு அவர் போதிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் போதிக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன், சந்தோஷமா சொல்லுங்க, ஆமீன், அல்லேலூயா. நேற்று ரெண்டு செய்தி இருந்தது. பாஸ்டர் சர்க்குணம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு ஒரு போதகரை விட்டோம். ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க. கூட்டம் முடிஞ்சு கீழே போகும்போது ஒரு சகோதரி காத்திருந்தாங்க. அவங்க முதல்ல பேசின பாஸ்டர் இருக்காங்களே, அவங்கள பார்த்து பேச விரும்புகிறேன், அவங்ககிட்ட ஜபிக்க விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், நான் என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, ஆனால் என்னுடைய காரியத்தை அவங்க பேசின தெளிவாக இருந்தது கத்தரனோடு பேசினேன். அவங்கள பார்த்து நான் ஜபிக்க விரும்புகிறேன். அப்போ நான் சொன்னாங்க, சரி இருக்கலாம். கடைசியில் முடித்து அவங்கள பார்த்து ஜபிக்க வைத்தேன். ஆவியானவர் பேசுவார், போதிப்பார், பிரயோஜனமானதை போதிப்பார். எல்லாரும் சொல்லுங்கம்மா, தப்பா கோவப்படுறாதுங்க, வயசான கிழவன் தான், வயசான கிழவி தான், நானும் கிழவன் தானே. அன்னைக்கு ஒரு பையன், நீ சாப்பிட்டு 25 போயிசுன்னு ஒரு பையன் பந்தி போகிற மாதிரி இருக்கான். ஆனால் தாத்தா உங்களுக்கு சாம்பார் வேணுமாண்ணா. என் பக்கத்தில் ராஜா சிரிச்சு தானு சிரிக்காத மக்கா, அவன் என்ன சித்தப்பான்னு சொல்ல முடியாது, மாமான்னு சொல்ல முடியாது, அண்ணன்னு சொல்ல முடியாது, தலைவர் சாச்சில் கிழவன் தானே சொல்லிட்டு போகிறான் தாத்தாண்ணே. இல்லைங்க சார் கீழா தபியேன்னு தாத்தாங்க, அவன் லாரணனே தாத்தாங்க, அவன் கல்யாண வயசில் பிள்ளைகள் உட்காந்துருக்கு மாதிரி அவன் சொன்னான்ண போட்டுமாங்க. அம்மா எல்லாம் கேட்கலாண்ணே, அல்லேலூயா. ஆமாம் ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்க. பிரயோஜனமானதை போதிப்பார். இல்லை சார் இல்லை சார், நீங்கள் கவனிங்க, பிரயோஜனமானதை போதிப்பார். யாரோ நமக்கு சொந்த கோபமாக இருக்குது, பிரயோஜனம் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜீவியத்திற்கு பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவர் தோத்துற பிரயோஜனமானது அழகாக போட்டிருப்பாருங்களேன். பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவனாய் கர்த்தர் பிரயோஜனமானதை போதித்து நம்ம எந்த வழியில் நடக்கணுமோ அதை கரெக்டாக நடத்துவார். மிஸ்டேக் ஆகாது, மிஸ்கேட் ஆகாது. அல்லேலூயா. யாரோ என்னை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அவர் போதிக்கும் போது கரெக்டாக இருக்கணும். அப்பா அம்மா போதித்த கோவம் தரும், யாரோ சொன்ன கோவம் தரும். கர்த்தர் போதிப்பார், கர்த்தர் கரெக்டாக போதிப்பார், பிரயோஜனமானதை போதிப்பார். சிலர் கடினமான உபதேசங்கள் கேட்கும் போது உனக்கு கோவம் வருதுன்னா உனக்கு ஆவியானவர் பேசணும், உனக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். இவன் மனுஷத்தில் நடக்கிறான்னு அர்த்தம். ஆவியான அழகாக பேசுவார், அழகாக யாரை கொண்டு அவன் போதிப்பார் நமக்கு தெரியாது. ஆவியான பேசுறது கரெக்டாக இருக்கும். நான் சபையில் அன்னைக்கு சொன்னேன், போன வாரத்தில் ரெண்டு நாள் சொன்னேன், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா தோத்துறோம். எப்படி ஆண்டவரை நடத்தினார், ஊழியத்தில் எப்படி நடத்தினார்னு கொஞ்சம் பிரசங்கம் கடினமாக மாறிடும். அப்போ நான் நினச்சேன், எதுக்கு நமக்கு கடினமாக பிரசங்கம், நம்மளும் சாதுவாக பேசிட வேண்டியது, மகளை கலங்காதே, பசியோடு இருக்கிறாயோ, அலையிலூயா, ஆண்டவர் பாட்டில் நெனைப்புள்ள சொன்னக்கு பால் தருகிறார், அலையிலூயா இப்படின்னு பிரசங்கம் பண்ணணும்னு நினைச்சேன். கேட்டியலா? இப்போ எதுக்கு நம்ம எல்லாரையும் போட்டு ஏசி எல்லாரும் நம்மளை கோவப்படுதாங்க தோத்துறோம் அப்படின்னு நினைச்சேன். கலைய கவலையில் சபையில் பிரசங்கம் பண்ணும்போது பின்னால் ஒரு பரிசுத்தமான உட்கார்ந்துருந்தார் பிரசங்கம் பண்ணி, அன்றைக்கி தான் அப்படி நினச்சேன். அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள்கிட்ட பறையிருந்த வாக்குண்டு, பரிசுத்த ஆவியானவர் சம்சாரிச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வார்த்தை உண்டு, பேசலாமான்னு கேட்டார். நச்சினே ஓகே பேசலாம். அவர் வந்து கேட்டார், நீங்கள் அவடர்னு சம்சாரித்து கொண்டிருந்த போல், வசனம் நீங்களை சம்சாரித்து கொண்டிருந்த போல் ஒரு தரிசனம் கண்டு, விஷன் கண்டு. எந்தான விஷன்? நல்ல செழிப்பாக இருக்கிற வயலில் நீங்களுக்கு இறங்கி அவட இருக்கிற களையை பிடிங்கெடுத்ததை நான் கண்டு. இதுதானே இன்னைக்கு மினிஸ்ட்ரி. அப்போ நான் நினச்சேன், நமக்கு எதுக்கு இந்த கோபமாக பேசணும், இது வந்துடுதே வார்த்தை சில நேரம் அப்போ கஷ்டமாக இருக்கு, கலங்காதேன்னு சொல்லிட்டு போகணும்னு, கலங்காதே கலங்காதே என்ன பற்றியெல்லாம் பத்து தடவை சொன்னேன், எனக்கு கலக்கமே வந்து போச்சு. எனக்கு 2 மணிக்கூர் 2.5 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணது குழப்பம் இல்லை, அன்னைக்கு 3/4 மணிக்கூர் பிரசங்கம் பண்ண முடியாமல் ஆகி போச்சுல.
அப்ப ஆவியானவர் பேசினார், எப்ப பிசாசோ நிறைய இடத்துக்கு நான் கொண்டு போவேன், சில செழிப்பான இடத்துல கெடுக்கிற களைகள் இருக்கு, பிடிங்கி வெளியேடு. அன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டேன், இது என்னுடைய மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, ஹல்லேலூயா, இது என்னுடைய அழைப்பு. ஆவியானவர் பிரயோஜனமானதை போதிப்பார், ஆவியில நிரம்பி பாருங்க, ஆவியில ஆராதிச்சு பாருங்க, ஆவியானவர் நடந்து பாருங்க, அவர் பிரயோஜனமானதை போதிப்பார். இன்னொரு காரியத்தை பேசலாமா, சங்கீதம் 94:10 வாசிப்பீங்களா? சங்கீதம் 94:10 வாசிங்க வேகமா. ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? அறிவை போதிப்பார், எதை போதிப்பார் சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்கள், நம்ம அறிஞ்சது போதாது தம்பிமார், கவனிங்கடா, அறிவு போதாது, அறிஞ்சது போதாது, இன்னும் அவர் நான் அறியணும், காணாது எனக்கு, நான் அறிஞ்சது போதாது, என்ன அதிகமாக அறியணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அறிவை போதிக்கிறவர், பிரயோஜனமானதை போதிக்கிறவர், அறிவை போதிக்கிறவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஞானிகளை பார்க்கலும் அறிவை தருகிற ஆண்டவர், அறிவை போதிக்கிறவர். அப்ப ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன, ரெண்டாவது பாக்கியம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் பெற்றால் போதிப்பார். எதை பிரயோதிப்பார், பிரயோஜனமானதை, ஆவிக்கு வாழ்க்கைக்கு குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் போதிப்பார். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், சந்தோஷம் அல்லையிலே சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தோத்திரம். ஒருத்தர் சொன்னாரு, அப்போ ஒரு நான் மனைவி அடிக்கிறது நிறுத்திட்டேன்னார். ஒரு நல்ல தெய்வ மனுஷன், எப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, அதாவது லேகியோன் பிசாசு பிடிச்சவன் அவன் தண்ணியே காதை காயப்படுத்தினான் கேட்டீங்களா? அப்போ மனைவி சொந்த சரீரம்னு வேதம் சொல்லுது, பொஞ்சாதி அடிக்கிறவன் பிசாசு பிடிச்சவன்னாரு. அன்னைக்கு தான் என் மனைவி மனைவி அடிக்கிறது நிறுத்தினேன்னாரு. கரெக்டாக கத்தரை போதிச்சிருக்கார் பார்த்தீங்களா, அந்த அக்கா தப்பிட்டா இருக்கீங்களா, அவர் போதிச்சிருக்காருல, என் மனைவி சொந்த சரீரம் வேதம் போதிக்கல, அவன் மனைவி அடிச்சா என்னைய அடிச்ச மாதிரில, அப்ப லேகன் பிசாசு பிடிச்சவன்ல. ஐயா கடவுளே, இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டே பேயா இருந்திருக்கேன், ஜெபம் பண்ணிட்டே லேகன் இருந்திருக்கேன், அன்னைக்கு விட்டாரு. அமைதி ஆயிட்ட, வெளிப்படுதல் 8 பரலோகத்தில் முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. நம்முடைய கன்வென்ஷன்ல 3 பகல் நேரத்தில் ஒரு முத்திரை உடைத்த போது பரலோக சாயல் வெளிப்பட்டதுக்காக கத்தரை தோத்திருக்கிறேன். எங்கேயோ பிரச்சனை இருக்கு, ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன, போதிப்பார். அவர் என்ன செய்வார் சொல்லுங்க, ஆவியன் அழகம் இங்கே போகும்பார், இப்படி பேசும்பார், இன்னார பாருபார். சிமையனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, என் பையன் பின்னால் இருக்கான், அவன் ஞாபகம் இருக்கும். நான் குளச்சல் பக்கத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ அவனை சின்ன பையனாக கூட்டிகிட்டு போயிருந்தேன் ரீதாபுரம் பக்கத்தில். அவன் சொன்னால் பீச் போகணும், நான் குளச்சல் கூட்டிகிட்டு போனேன் பார்க்குறக்கு. குளச்சலில் பழைய ஆர்பர் கூட்டிகிட்டு போனேன், சாயங்காலம் ஒரு 5-6 இருக்கும். காரில் போகும்போது ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறாரு, அங்கே அவர் தான் தற்கொலை பீனுக்கான அவனை காப்பாற்ற அப்படின்னாரு. தெரியுமா, அவன்கிட்ட கேளுங்க, சொல்லுவான், காற்று பயங்கரம் அடிக்கிறது போனால் நீ இதில் நின்றுக்கல வராதண்ணே, நீ சைடில் நின்றுக்க உள்ளே வராத, உள்ளே போக போக வேக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும், ஞாபகம் இருக்கா சுமி? அவன்கிட்ட சைடில் நின்றுக்க நீ வராதண்ணே, நீ சைடில் நின்றுங்க போன, அங்கே நின்றுக்க அப்படி நினச்சி நான் போனேன். அந்த பையன் கரெக்டாக அந்த எண்டில் இருக்கிறான், எண்டில் இருக்க ஆவியார் என்ன பேசுகிறாரு, இவன் தற்கொலை பண்ண போகிறான், போய் காப்பாற்றுன்னு தோத்துருவோம். அப்போ நேராக போனேன், போய் அவன் தோளில் கை வச்சுன்னு திடிக்கிட்டான். அவன் அப்படி பேசிட்டு தோளில் கைப்பிட்டு சைடில் கூட்டிகிட்டு வந்து அவன் உண்மையை சொன்னான், ஆமாம் நான் சூசைட் பண்ணியிருந்தேன். அவன் ஒரு கிறிஸ்தவன், மேக்காமட்டம் பக்கத்தில் உள்ளவன். அவனை கூட்டிகிட்டு வந்து குளச்சல் பஸ் ஸ்டாண்டில் வந்து டிக்கெட்லாம் பைசா கொடுத்து பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தேன். அவன் என்ன போதிப்பார், கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் போதிப்பார், கட்டாயம் போதிப்பார். நிறைய விஷயங்களை சொல்ல முடியும், நிறைய காரியங்களை சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் கடை கரெக்டாக போதிப்பார், பிள்ளைகளை குறித்து போதிப்பார். கை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கமலக்கா உயிரோடு இருக்க நாட்களில் ஒரு காரியத்தை அவன்கிட்ட கேட்டேன், ஒரு காரியத்தை கமலக்காட்ட கேட்டேன், கேட்டு நின்னார் கடிதம் எழுதினானே அரண்டுட்டான். அவளே பரிசுத்தவாட்டி, அவளே ஒரு தியாகி, வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஊழியத்துக்காக ஒரு ஹெல்ப்புக்குன்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள், ஒன்றும் இல்லை, அவள் எழுதின தப்பு இல்லை. ஆனால் என்னோடய தகப்பனார் கற்றுத்தந்த பாடம் என்ன, ஒரு மனிதற்று கேட்கக்கூடாது, தோத்துரும். எனக்கு தரிசனத்தில் தெரியுது ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ நான் கேட்டேன், அக்கா நீ இன்னொரு கடிதம் எழுதினியானே, முதல்ல ஒரு மாதிரி ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், உண்மையை சொன்னேன், ஆமாம் எழுதினேன், தேவையில்லை அக்கா, அது நமக்கு கர்த்தர் தருவார், என் மனுஷன்ட்ட கேட்டேன், காட்டினார். ஒரு சின்ன விஷயத்தை கூட என்ன காட்டினார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் ஒன்றும் இல்லை, எழுதுனது ஒன்றும் தப்பு இல்லை, அவ்வளோ ஒரு பெரிய பரிசுத்தவாட்டி, வீட்டில் தண்ணி இல்லை, போர் கஷ்டம், வெளியில் போய் தண்ணி எடுக்கிற கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். அதனால் அவர் கேட்ட நபரும் தவறில்லை, கேட்ட காரியமும் தவறில்லை. ஆனால் அதை கூட கத்தர் காட்டினார்னு சொல்ல விரும்புகிறேன். கை உயர்த்தி அழியில சொல்லுங்களேன். அவன் ரகசியமாக ஒரு கடிதத்தில் எழுதி போட்டோம், அவ்வளோதான், அவங்க கொடுத்த பணத்தில் தான் பணம் உள்ள போரே போட்டோம், அது வேற கதை, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதை கூட கத்தர்னு காட்டினார். நான் அவட்டு போய் கேட்டேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா, ஆண்டவர் போதிப்பார், கேளுங்க ஆண்டவர் போதிப்பார், உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போதிப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது சங்கீதம் 26:6
அபிஷேகம் பெற்றால் ஆவியின் அபிஷேகத்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர் ரட்சிக்கிறார் என்பதை, அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே சால்வேஷன், சால்வேஷன் மீன் டெலிவரன்ஸ், ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலை. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். கொஞ்சம் மாத்தி சொல்லி பாருங்க, அபிஷேகம் பண்ணுறவரை விடுவிக்கிறார். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், கவலையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், கண்ணீர்லேருந்து விடுவிக்கப்பட்டோம், துக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், ஏதோ போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். துன்பம் இல்லாமல்ல, பிரச்சனை இல்லாமல்ல, போராட்டம் இல்லாமல்ல, நம்ம விடுவிக்கிற அந்த செயல் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அபிஷேகம் என்ன செய்யும்? விடுதலையை பெற முடியும், ரட்சிப்பை பெற முடியும். கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல 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 நிறைய காரியங்களை சொல்ல முடியும், சுருக்கமாக சொல்லி உங்களை ஜெபத்தில் நடத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்போ அபிஷேகம் என்ன கொண்டு வரும்? கிருபையை. ரெண்டாவது என்ன சொன்னேன்? அபிஷேகம் நம்மை தாங்குகிறது, சாரி, அபிஷேகம் போதிக்கிறது, அபிஷேகம் என்ன செய்கிறது? மூன்றாவது, அபிஷேகம் என்ன கொண்டு வரும்? ரட்சிப்பை பெற முடியும், விடுதலை பெற முடியும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலையும், யூ இருக்கும், தமிழில் பாருங்கள், யூ இருக்கும், யும் உண்டு, அதுக்கு அர்த்தம் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, அற்புதம் உண்டு, எல்லாம் உண்டு, விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை தருகிறார், த ஸ்பிரிட் ஆஃப் டெலிவரன்ஸ். ஆமீன் சொல்லுங்கள். பார்க்கலாம், பாஸ்ட் நேரத்துக்கு சொன்னாங்கள்ல, மனவள குறிச்சியில் ஒரு ஆள் அவங்களுக்கு ஜாதகம் எழுதினாராம், ஏசு மணிக்கு 36 வருஷம் தான் அவர் சொன்னார், 76 வருஷம் வரை உயிரோடு இருக்கேனார். ஆமீன் சொல்லுங்களேன். ஏமா ஜாதகம் ஒரு ஆள் அவருக்கு பாதகமாக மாறிட்டு, பாஸ்டருக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டுலா, தோத்துறோம், எல்லாத்தையும் நுகத்தை முறிச்சிரும், அபிஷேகம் நுகத்தை முறிச்சிரும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும், உங்களை விடுதலையாக்கும். ஒரு அந்த கூட்டத்தில் வியாதியோடு வந்திருக்கலாம், பாவியில் நிரம்பி ஜபிக்க போகிறீர்கள், வியாதிகள் மாறப்போகிறது, உங்களுக்கு வியாதியே இல்லைன்னு டாக்டர் சொல்ல போகிறாங்க. எதிலிருந்து ரட்சிப்பு ஆண்டவர் தருகிறார்? அவியானவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரே தேவன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம், பரிசுத்தாவியானவரும் தெய்வம், இயேசுவும் தெய்வம், மூன்றல்ல ஒன்று, அது மூணு கடவுள் நினைச்சிடப்படாது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். தோத்திர புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, 2 தசலோனிக்கேயர் 2:13 வாசிங்க பார்க்கலாம். 2 தசலோனிக்கேயர் 2:13, 2 தசலோனிக்கேயர் 2 அதிகாரம். பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதால் போதும். முதல் என்ன கிடைக்குது? பரிசுத்தத்திலிருந்து விடுதலை. இதிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை சொல்லுங்க. ஏமா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்திலிருந்து விடுதலை சொல்லுங்க. பாவத்திலிருந்து எல்லாம் சத்தமாக, பாவம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு அவர் சொல்ல மாட்டார், பாவத்திலிருந்து விடுதலை. அவருக்கு பேரே த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. ஆமீன் சொல்லுங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி, நான் பரிசுத்தராக, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஓகே, நம்பர் 2, சங்கீதம் 34:6 வாசிங்க, 34:6, 34:6 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இடுக்கண், இக்கட்டான சூழ்நிலைமை சொல்லுங்க, சொல்லுங்க, இடுக்கண் என்ன சொல்லுங்க? இக்கட்டான சூழ்நிலைமை விடுவிக்கிற, என்ன செய்வேன் தெரியலையே, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கொண்டு விடுவிக்கிற ஆண்டவர். நல்ல கவனிக்கமா, வெளியில யார்கிட்ட சொல்ல முடியாது, அம்மாட்ட சொல்ல முடியாது, அப்பாட்ட சொல்ல முடியாது, கணவன் சொல்ல முடியாது, பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாது, இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இக்கட்டிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அக்னி சூளைக்கு விடுவித்தவர், சிங்க கபிக்கு விடுவித்தவர், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை விடுவிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை விடுவிப்பார். கர்த்தருக்கு தோத்திரம். பாருங்க, அது 107:13 பாருங்கள். சாம் சனடன் 7:13, 107:13 பாருங்கள். Glory to God. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். சரியா, நீங்களாக்கி விடுவித்தார். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். சந்தோஷமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் இங்கே தான் இருக்கல, பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறவர். சத்தமாக சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர். ஆமீன் சொல்லுங்கள். ஒரு பெரிய போதகர் இருக்கிறார் தூர இடத்துல, எனக்கு தெரியும், ஒரே மகள். இன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபை ஆரம்ப நாட்கள், ஒரு வாலிப நாளில் மகள் வாலிப நாள், ஒரு கூட்டத்தை முடிச்சது இரவு நேரத்தில் பாஸ்டர் மகளும் ஒரு ஸ்கூட்டரில் வந்திருக்கிறாங்க. வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் காட்டு போகுதில் வழிப்பறி கொள்ளை பண்ணுறதுக்காக கம்பெல்லாம் தூக்கி தடியை நிற்கிட்டு இருக்காங்க.
இவர்கிட்ட வந்து அல்லேலூயான்னு சொல்லிட்டு ஆவியில அந்நிய பாஷையில பேசியிருக்காரு. கம்ப கீழே போட்டு அவனு சொல்லி அந்த தாலியார் தான் வேதாண்டா, தாலி இருக்காது பிலி இருக்காது விட்டு சொல்ல தரித்திர முடிச்ச வந்திருக்காங்கன்னு அவர் சொல்லார். நிறைய பைசா காணிக்க பைசா இருந்து என்ன மாட்டினா அடிச்சு பிடிங்கிட்டு போயிருப்பான். ஆவியில இருந்து ஜோம் பண்ண பாருங்க, அவன் போட்டு போயிட்டான் நான் தப்பிட்டேன்னு. ஏன் விடுவிக்கிற ஆண்டவர் ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன். நம்ம ஆட்களும் சொல்ல ஆவியில இருந்து ஜோம் பண்ணுங்க, தோத்துறோம் எல்லாம் சரியாயிரும் ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன். அமேன் சொல்லுங்க, அமேன். ஆமா, இக்கட்டுக்கு விலக்கி காட்பார், இக்கட்டுக்கு விலக்கி விடுவிக்கிற ஆண்டவர். ஆமேன். பாருங்க, அது 2 தீமோத்தேயு 4:18 அழகா சொல்றார். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது 2 தீமோத்தேயு 4:18 அழகா சொல்லுகிறார். வாசியங்கள். கர்த்தர் எல்லா தீமை, யார் நண்பர் மூலம் வந்தாலும், வியாதி மூலம் வந்தாலும், படப்பிரச்சையில வந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரன் வந்தாலும், எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து. ஏமா, இங்க ரட்சித்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பாராம், பரமராட்சியம் அடையும்படி காப்பாற்றுவார். என்ன அருமையான வார்த்தை இல்ல? என்னை ரட்சித்து பரமராட்சியம் அடையும்படி என்னை காப்பாற்றுவார். தீமை நின்று ரட்சித்து, எல்லா தீமையிலிருந்து ரட்சிப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா தீமை நின்று ரட்சித்து பரமராட்சியம் அடையும்படி உங்களை காப்பாற்றுவார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. க்ளோரி டு காட். ஆமென். நாலாவது நிறைய ஜபிக்கணும் பத்தியெல்லாம் நாலாவது போயிடலாம். ஓகே, பரிசுத்தாவி பெற்றவனுடைய நன்மை என்ன? ஆண்டவருக்கு தோத்திரம். சங்கீதம் 23:5-6. அபிஷேகம் வீட்டில் நிலைத்திருக்க பண்ணுகிறது. வீடுனா ரெண்டு, ஒன்று வீடு என்றால் சபை, இன்னொன்று கைகளினால் கட்டப்படாத வீடு என்றால் பரலோக ராஜ்யம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் நிலைத்திருக்க பண்ணுவார், உனக்கு பின்மாற்றம் வராது, சபையிலே உன்னை ஆசீர்வாதம் வாய்ப்பார், முடிவிலே பரலோகராட்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அபிஷேகம் வீட்டில் நிலைத்திருக்க பண்ணுகிறது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். நல்லா கவனிக்கிறீங்களா? வசனம் வாசிக்கீங்களா? 1 தீமோத்தேயு 3:15 வாசிப்பீங்களா? 1 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு 3:15 வாசிங்க. தாமதிப்பேனாகில் தேவண்டி வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நான் நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சபையாய் சத்தியத்துக்கு தூணும். ஏமா, சபைதான் வீடு. கவனிங்கம்மா, சபைதான் வீடு. ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. நிலைத்திருக்க போன எங்கேயோ இருந்தோம், வீட்டில் கொண்டு வந்துட்டார் கர்த்தர் நம்மை. கட்டிடம் அல்ல வீடு. அப்போ கட்டிடம் ஒரு தூர் கட்டிடம், அவ்வளோதான். வீடுனா நீங்களும் நானும் தான், தேவனுக்கு வீடு. சபைனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் சபை. இப்போ நிறைய சபை இருக்குல்ல, சட்டசபை, மேல் சபை, கீழ் சபை, இது தேவ சபை. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். தோத்துறோம். சந்தோஷம். அல்லையிலே சொல்லுங்களேன். சட்டசபையில் ஒருத்தர் சாட்சி சொல்லுவார்கள், சண்டை போடுவார்கள். நம்ம இங்கே கர்த்தருக்கு வந்து சாட்சி சொல்லுகிறோம். அங்கே சட்டசபையில் ஒரே கூப்பாடாக இருக்கும், நம்ம இங்கே ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணுறோம். ஆமாம், எல்லாம் ஒன்று தான். ஆனால் அவிய உலக மனுஷர், நாம் கர்த்தருக்காக இருக்கிறோம், அவர்கள் உலகத்துக்காக இருக்கிறார்கள். அங்கே ஒரு சபாநாயகர் உட்கார்ந்திருக்கிறார், நீங்க நாங்கள் சபை நடுவில் நாங்கள் சபாநாயகராக உட்கார்ந்துருக்கிறோம். என்ன சொல்ல மாட்டேங்கே, அவங்களுக்கு மேலே ஒரு ஜனாதிபதி உட்கார்ந்துருக்காரு, எங்களுக்கு மேலே ஒரு கர்த்தர் இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு பிரதமர் இருக்கார்ல, எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார்ல. இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கே. அப்போ ஆளுங்கட்சி யார், எதிர்கட்சி யார், ஆளுங்கட்சி நம்ம எதிர்கட்சி பிசாசுங்கம்ல, அதுவும் உள்ளே வரமாட்டோம்ல, வர முடியாதுல்ல அவனுக்கு, அவன் எப்பவும் வெளிநட பண்ணிகிட்டே இருப்பான்ல. இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கே, அரசியல் பேசிவிட்டனோ? ஒரு அல்லையிலே சொல்லுங்களே. ஏ, நம்ம 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 ராஜா இயேசு ராஜா. நம்ம சிலுவை, நம்ம கொடி சிலுவை கொடி. ஏ, நமது கோசம், சிலுவை கோசம். நம்ம ஆட்சி 5 வருஷம் இல்லை, 1000 வருஷம். அவரோடு பாடுபட்டால் அவரோட ஆளுகையும் செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளால் வீட்டில் நிலைத்திருக்க பண்ணுகிறது. அபிஷேகம் வீட்டில் நிலைத்திருக்க பண்ணுகிறது. அபிஷேகம் உங்களை பரலோகத்தில் நிலைத்திருக்க பண்ணும். நிறைய வாசிக்கலாம். ஆமேன். எபிரேயர் 3:6 வாசா, நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம், நம்பிக்கையில் உண்டாகும் சந்தோஷத்தை மேன்மை பாராட்டுதலையும் முடிவு இருந்தும் உறுதியாய் பற்றிருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஓகே, 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. இந்த 2 கொரிந்தியர் 5:1, 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலால் நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நித்திய வீடு எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்கம்மா.
இந்த வீடு நிலையானது அல்ல. மார்பலும் மார்போனேட்டு கிரைனட் போட்டாலும் கடைசியில் இங்கே உள்ள வைக்க மாட்டாங்க. கேட்டீங்களா? இங்கே குளிப்பாட்டி கடைசியில் அங்கே கொண்டு போய் ஒரு குறுக்கு ஒரு நெடுக்கு ஒரு அமுக்கு ஒரு தமுக்கு முடிஞ்சு ஆறடி சுட்கேஸில் பத்திரமாக கொண்டு வச்சுருவாங்க. விளங்காதோ? இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாதுமா, வரி போக வேண்டிதான், எல்லாத்தையும் வழிபாடு அனுப்பிடலாம், வீட்டில் தோண்டி புதைக்க மாட்டாங்க, அது அங்கே தான் போகணும். ஆனால் இது நிலையான வீடு நமக்கு கொஞ்ச நாள் தான். நிலையான நகரம் பரலோகத்தில் நமக்கு இருக்கிறது. அவன் அபிஷேகம் வீட்டு நிலைத்திருக்க பண்ணுகிறது. அமைன்னு சொல்லுவோமா? கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிட்டு நிறைய வசனம் இருக்கிறது, ஒன்று மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ஒன்று யோவான் 2:20-27 வாசிங்க. ஒன்று யோவான் 2:20-27 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்து கொள்வீர்கள். எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் எல்லாரும் சொல்லுங்க. சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக எழுதி வச்சுக்கிடுங்க. தானியல், மோசே, யோசேப்பு. தானியல், மோசே, யோசேப்பு இவங்களை பற்றின வசனம் வாசிக்க வேண்டாம். தானியல் 1:7, உபாகமம் 34:12, ஆதியாகமம் 40:8, இதெல்லாம் பாருங்கள். வேதம் சொல்லுது அவர்களுடைய கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆமீன். மோசே அறிந்து கொண்டார், யோசேப்பு அறிந்து கொண்டான், தானியல் அறிந்து கொண்டான். சோசியக்காரனால் அறிய முடியலை, கல்தேயரால் முடியலை, மந்திரவாதியால் முடியலை. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன் சகலத்தையும் அறிந்து கொள்ளலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை அறிகிற அறிவை தருவார். என் ஜனம், என் தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஐந்தே காரியம்தான். 1, கிருபை கிடைக்கும். 2, ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் போதிப்பார். 3, விடுதலை ரட்சிப்பை பெற முடியும். 4, அவருடைய வீட்டில் நிலைத்திருக்கலாம். 5, சகலத்தையும் நான் அறிந்து கொள்வேன். என்ன அறியாட்ட என்ன நடக்கும்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள். வேதத்து குறித்து அறிவில்லாதனால், வேதத்து குறித்து உபதேசத்து குறித்து அறிவில்லாதனால் அதனால் தடுமாறுறாங்க. அதனால தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தோத்திரம். வேத ஆராதனைனா அறிவு இருக்கணும், ஜபம்னா அறிவு இருக்கணும், பாட்டுனா அறிவு இருக்கணும், புருஷன் யார் அறிவு இருக்கணும், மனைவி யார் அறிவு இருக்கணும், ஊழியன் யார் அறிவு இருக்கணும், எது தீர்க்க தரிசனம் அறிவு இருக்கணும். அறிவில்லாததுனால மக்கள் சங்காரமாகறாங்க. அறிவில்லாததுனால துருபதேசத்தில் போய் நிற்கிறாங்க. அறிவில்லாததுனால கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் மாட்டிக்கிறாங்க. அறிவில்லாததுனால அவன் சூசைட் பண்ணுறான், தற்கொலை பண்ணுறான். அப்போ அறிவு தேவை. எப்போ அந்த அறிவு வரும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் சகலத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? ஆண்டவருக்கு என்னால் மகிமை உண்டாகட்டும். பேசிகிட்டே போகலாம். இப்போ நம்ம ஜபத்துக்கு நேரம் இப்போ போகிறோம். இவ்வளோ நேரம் கவனிச்சுல இல்லையோ? பிள்ளைகள்லாம் தம்பி மாதிரிலாம் கவனிடா, அவ்வளோ பேர் அபிஷேகம் பெற போறியா? எல்லோரும் கவனி குட்டிமா, எல்லோரும் கவனி, எல்லோரும் கவனிங்க. அப்போ குறிப்பு இப்போ எடுக்காண்டா எடுக்காட்டாலும் பரவாயில்ல. 22 குறிப்பு சொல்லுவேன். 22 நிமிஷம் ஆகும். நீங்கள் குறிப்பு எடுப்பீங்களா? அதனால் வேண்டாங்க. நீங்கள் பிறகு பாருங்கள். ஏன் அபிஷேகம் பெறணும்னு 22 குறிப்பு சொல்லேன். 23 சொல்லுதேன். 1, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஜலத்தினாலும் மாவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யோவான் 3:5 இருக்கு. தோத்திரம். எபேசியர் 4:30 ஏசநாதர் வருகையில் போனோம்னா நீங்கள் அபிஷேகம் பெறணும். ஏசநாதர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய்ப்பட்ட அபிஷேகத்தை துக்கப்படுத்தாதீர்கள். பரலோகத்துக்கு போனோம்னா பரிசுத்தாவி பெறணும். 3, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி கொடுத்துறும்போது பலன் அடைவீர்கள். எதுக்கு அபிஷேகம்? பலன் அடைவீர்கள். சத்தமாக சொல்லுங்கன்னு. நீங்கள் 1 மணி வர்றதுக்குள்ளே கொட்டாய் வருது. அட கடவுளை கீழே தாழ்ச்ச வாசனங்க வரல. காவணத்தில் வராது பாஸ்டர், அந்த காற்றுல கிழக்கமாற போயிடும். இன்னைக்கு தாழ்ச்ச வாசனை வந்தால் தான் தோத்திரம் கூட்டம் முடியும். கெட்டியலா போட்டு ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஏமா பலன் பரிசுத்தாவிங்களுக்கு ரொம்ப பலன் அடைவீர்கள். என்ன பலன்? உலகத்தை மேற்கொள்கிற பலன், பாவத்தை மேற்கொள்கிற பலன், இச்சையை மேற்கொள்கிற பலன், சாபத்தை மேற்கொள்கிற பலன், தரித்திரத்தை மேற்கொள்கிற பலன். அதான் பவுல் சொல்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஆமாம். 4, ஆமாம், சாட்சியாக மாறுவீங்க. எப்படி சொல்லுங்க? எருசலேம், யூதயா, சமாரியா முழுவதிலும், அதுக்கடுத்த சொந்த வீட்டில், சொந்த தெருவில், ஊரில் எல்லாம் சாட்சி. ஒரு பையட்ட கேட்டா, மகா உங்கள் அப்பா எப்படில? எங்கள் அப்பா கோயிலில் அந்த தேவதூதன் மாதிரி இருப்பாரா, வீட்டில் பீசாசு மாதிரி இருப்பார். ஏ சாட்சி கட்டு போச்சுடலாம். சொந்த வீட்டில் சாட்சி இருக்கணும். இல்லைங்கத்த இருக்கீங்களே, சத்தமாக சொல்லுங்கண்ணே. சாட்சியாக வாழ வைக்கிறது பரிசுத்தாவியானவர். ஏன் பரிசுத்தாவி பிறனு சாட்சியாக வாழ்ந்துடலாம்? ஏ அப்பா குடிச்சிட்டு நிலையெழிஞ்சு நிற்பான். அவர் சொன்னார்ல, நிலையெழிஞ்சு நிற்பான். இன்னைக்கு பாரு, போகிறதும் தெரில, வரதும் தெரில, வீட்டில் பார்த்தா என்ன அமைதி. சாட்சி சோத்திரம் சொல்லுங்கள். என்னம்மா சாட்சி? சாட்சி அமைன்னு சொல்லுங்களேன். அடுத்தால பாருங்கள், ஏசையா 10:27 அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இல்லை சொல்லியிருக்கிற சொல்லுங்கள். அபிஷேகத்தினால் நுகம், ஏமா சத்தமாக சொல்லுங்க. அந்நாளில் அவன் தோலில் ரெண்டு சுவையும் கழுத்து ரெண்டு நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் உங்கள் நுகம் முறிந்து போகும்.
நான் ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன், கவலைப்படாதுங்க. ப்ரேயருக்காக தான் உங்களை கொஞ்சம் நேரம் கொண்டு போக விரும்புகிறேன். அபிஷேகத்து நுகம் முறியும். எது உங்கள் கழுத்துக்கு மேலே இருக்குது, எது உங்கள் தலைக்கு மேலே இருக்குது, நுகமா கத்தர் முறித்தெடுக்க போகிறார். நுகம் அபிஷேகத்தினால் நுகத்தை அவர் முறிப்பார். ஆமே. லூக்கா 4:18 வாசிங்க. லூக்கா 4:18 வசனத்தை வாசிங்க. ஆ வேகமா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்க முடிய அபிஷேகம் பண்ணார். போதும் ஏமா, அபிஷேகத்துக்கு தெரியுமா சுவிசேஷம் அறிவிக்க? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அபிஷேகம் பட்டம் கட்டாயம் என்ன செய்யணும்? கஷ்டம்தான். அபிஷேகம் பட்டம் கட்டாயம், சத்தமாக சொல்லுங்களேன், கட்டாயம் சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். தோத்துரும். ஆமாம், கனடியனுக்கு வந்து அபிஷேகம் இருக்கு. எல்லா இடத்துலையுமே துண்டு பிரதி கொடுத்து 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 முரளிங்க இருக்க எங்களுக்கு இல்லையா, 100 கிராம் ஊழியத்தில் கொடுத்தமே. ஆமாம், அது ஒரு கிருபை. அது சுவிசேஷம், அந்த சொல்கிற கிருபை இருந்தால் யாரை பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஆமாம், பெட்ரோல் பல்க்லையும் பார்த்தா சொல்லணும், எங்கேயும் பார்த்தா சொல்லணும், யாரு ஒரு இடத்துல உட்கார இடத்துல சொல்லணும். சுவிசேஷம் அறிவிக்க அபிஷேகம் தருகிறார். அந்த அபிஷேகம் இருந்தவங்க சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்க வேலூர் போயிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம இப்போ 100 கிராமும் முடிஞ்சு போச்சான்னு தெரில, கேட்கணும். எனக்கு முடிஞ்சு வரேன். அப்போது சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். நம்ம ஒரு காலத்தில் செஞ்சேங்கிறது பழைய கதை, இப்போ செஞ்சிட்டு இருக்கேன்னு வரணும். ஆமீன் சொல்லுங்களேன். சுவிசேஷம் எல்லாரும் அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சத்தமாக சொல்லுங்கன்னு. குருவி இருந்து பனம்பழம் வளர்ந்த மாதிரி இவையோ ஒரு முடியாத கிடத்து ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க. அவர் எப்படியோ ஒரு ஊசி போட்டார், சோமாயிட்டு. இவங்க போகிற இடத்துலாம் கட்டிங்களா, எக்கா அங்கே பண்ணலாம் உங்களுக்கு சரியாயிரும், அங்கே ஆறாம்பளி பண்ணலாம் சரியாயிரும். அவளுக்கு ஊழியம், யாருக்கு? டாக்டருக்கு ஊழியம். அவர் பீஸை வாங்கிட்டு பீஸ் இல்லாமல் ஆக்கியிருக்காரு. உங்களுக்கு விளங்கலையோ? நிறைய பீஸை வாங்கிட்டு அவங்களுக்கு பீஸ் இல்லாமல் போச்சு. ஆனால் இவ ஊராக ஊழியம். அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு போயிட்டாங்கன்னா, ஏமா டாக்டரை பற்றி சொல்ல தெரிஞ்சா, உனக்கு ஏசுநாதரை பற்றி சொல்ல தெரிஞ்சா, ஏன் மருந்தும் கைவிடும், மருத்துவம் கைவிடும், ஏசு கைவிட மாட்டார். ஒரு வாரத்துக்கு ஏசுன்னு சொல்லணும. அந்த அபிஷேகம் வேணும். அப்போது அபிஷேகம் சுவிசேஷம் சொல்ல வைக்கும். கத்தருக்கு நாள் மகிமை உண்டாகட்டும். மாமின் சொல்லுங்களேன். ரோமர் 8:26 ஆவியில் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க. ஏ சத்தமாக சொல்லுங்க. ஆவியில் வைராக்கியமாக ஜெபிக்கணும். ஆவியில் அனலாக ஜெபிக்கணும். சிலரை ஜெபம் பண்ண விட்டு பாருங்க. அன்பார்ந்த கடவுளே, உன் திருமகன் வழியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா கடவுளே, ஆவியும் இல்லை அனல் இல்லை, ஆவியில் ஜெபிக்கணும். இது 7-8 வருஷம் தியாலஜி படிச்சுட்டு ஆண்டவர் அறியாத இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு விட்டா ஆவியில் ஜெபம் பண்ணுது. இது அன்பார்ந்த கடவுளே, என்ன கடவுளே, அட கடவுளே, இது ஆவியில் ஜெபிக்க வர மாட்டேங்கு. ஆவியில் ஜெபிக்கணும் சொல்லுங்க. ஆவியில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்நிய பாசையில் பேசணும், ஆவியில் ஜெபிக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமீன் சொல்லுங்களேன். யோவான் 4:23-24 வரை தொழுது கொள்கிறோம். காலம் வந்திருக்கிறது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். எதுக்கு ஆராதிக்கணும்? யோவான் 4:23-24 ஆவியில் ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும் சொல்லுங்களேன். ஏ சத்தமாக சொல்லுங்கண்ணே, ஆவில் ஆராதிக்கணும். பரிசுத்த ஆவில நிரம்பி ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியில கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஓகே, ஆண்டவருக்கு தோத்திரம். பேசிட்டே போலாம். தோத்திரம். ரோமர் 5:5 பெற்ற அபிஷேகத்தை இருதயத்தில் தேவ அன்பை இருதயத்தில் ஊற்றுகிறார். அபிஷேகத்தில் என்ன ஊற்றுகிறார் இருதயத்தில்? தேவ அன்புனா அகாப்பே. அகாப்பை என்ன தெரியுமா மூல பாஷையில்? அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்பை தேவ ஆவியானவர் இதயத்தில் ஊற்றுகிறார். தேவ அன்பை பெற அபிஷேகம் பெறணும். நம்ம 1:20 வாஸ்தவம், அது சகலத்தையும் போதிக்கும். ரோமர் 8:1 ஆக்கினி திருப்புக்கு தப்பித்துக் கொள்ள. ரோமர் 8:2 பாவ மரணத்தின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக. ரோமர் 8:8-5 அல்லேலூயா ஆவிக்குரியவளை சிந்திக்க. ரோமர் 8:8 எழுதி வச்சுக்கிடுங்க, வீட்டில் போய் தியானிங்க. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமீன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். எனக்கு ஒரு மணி ஆகலையே. தோத்துரு சந்தோஷமா அல்லையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். ஆமேன். யாருக்கு பரிசுத்தாவி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு மட்டும் முடிச்சிருவோம். இல்லை யாருக்கு பரிசுத்தாவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் முடிச்சிடறேன். எல்லாரும் சொல்லுங்களேன். யாருக்கு கொடுப்பார்? வேண்டிக் கொள்கிறவளுக்கு. எல்லாரும் சொல்லுங்கம்மா. யாருக்குமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கன்னு. நம்ம பொல்லாதவர்கள் இனிகள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவளுக்கு பரிசுத்தாவியை. சோறு வேணும்னு கேட்க தெரியலையம்மா, சோறு போடு. அந்த பிள்ளைகள் கிராமத்து பிள்ளைகள்ட்ட பேசினா டீசெண்டாக பேசாது. வீட்டில் இப்படியா போய் சொல்லுவோம், அம்மா எனக்கு மாலை உணவு கொடுப்பீர்களா, சற்று எனக்கு சோறு பரமாறுகள் அப்படி கேட்காது. எப்போ சோறு போடுமோ அப்போ மட்டும் வரும் பாருங்க. ஏமா அப்போ தான் நல்லா இருக்கும். அல்லாட்டா பிபி கேட்டு, ஆ அன்பு தாயாரே நான் மிகவும் பசியாக இருக்கிறேன், சற்று எனக்கு உணவுகளை பீர்லன்னா அவன் யோசிப்பா. இப்போ எடுத்து போகும்போது காலையில் நல்லா தானே போனால் கை வந்திருக்காள்.
அப்படியே கேட்போம். சில பேர் சொல்லிட்டே இருக்கும், ஏமா சோறு போடு, சில பொறு போடு போடு ஆக்க பொறுத்தாலும் அதான் அந்த அர்த்தம் கேட்கணும். சிலர் நினைச்சேன்னு சொல்லுங்க, சேர்த்துக்கு எல்லாம் வாயத்தில் இருக்கும். சாப்பிடும் போதெல்லாம் சிலர் பார்த்து அப்படி ஷார்ட் புட் மாதிரி இருக்கும், மலை போல் இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் பனி போல் மறைந்து விடும் அல்லேலூயா. ஆனால் ஜோம் பண்ண சொல்லி பாருங்க, பரிசுத்தாவிக்கா ஜோம் பண்ணி வாய தரேன்னா மாய முடிவிடும். அவன் ஒரே சோதரம் வந்தா வரம் வரட்ட வரம் க்ளாரி நட்டுருக்கும். சண்டை போடும் மட்டும் திறக்கு திறக்கப்பட பிரேத குழி மாதிரி இருக்கும். ஜோம் பண்ணும்போது வாய தரேன்னா வந்தா வரம் வரட்ட வரம் க்ளாரிங்கும். இல்லைங்க தர்க்கீழ நடந்த சம்பவத்தை சொல்லட்டுமா? நானும் என் நண்பரும் ஒரு காலத்து நண்பர், ஒரு கன்வென்ஷன் ரெண்டாரும் பேசிகிட்டே இருப்போம். அப்போ ஒரு சம்பவம் சொன்னார், கேரளாவுக்கு ஒரு லீவில் ஒரு கன்வென்ஷன் பேச போனாராம். 13 வயசு பையல கூட கூட்டி போயிருக்காரு, நல்ல கவனமாக கேளுங்க, 13 வயசு பையல கூட கூட்டி போயிருக்காரு. அப்போது அது ஒரு காத்திருப்பு கூட்டம், இது மாதிரி ஒரு அபிஷேக கூட்டம். அபிஷேகம் நடத்தும்போது அங்கே எல்லோரும் சேரில் உட்காந்துருக்கீங்களா, நிறைய சேர்மேன்லாம் உட்காந்துருக்கீங்களா, பைசா எல்லாமே கடவுள் இந்த கோயில் தவங்க சேர்மேனாக மாற்றினார், வாழ்க தோத்திரம். அப்போது அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரம்பி சின்ன பையன், இவர் கூட கூட்டிகிட்டு போன பையனும் பெட்டி தூக்க போன பையன் எனக்கு அபிஷேகம் பெற்றான். ஆவியில் நிரம்பி துள்ளி 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 முழங்கால் போட்டு முழங்கால் போட்டு பேசி பேசி இது கேரளாவில் அங்கே போய் போனான். அங்கே ஒரு 20 வருஷமாக அந்த சபைக்கு வர்றார் ஒரு மூப்பர் எல்டர், அவர் அபிஷேகமே பெறல. இவர் பாவத்தரிக்கப்படுங்க வாயத்தருங்கன்னு அவர் அங்கே உட்காந்து சோதராண்டவரே வந்தால் வரம் வரட்ட போகிறோம் க்ளோரின்னு இருக்கார், வந்தால் வரோம் வரட்ட போகிறோம் தந்தாரம் தரட்ட போகிறோம். இவன் கிட்டே போய் போய் அதுக்கு அங்கே போகல, டிராஃபிக் ஜாம், அவர் அங்கே உட்காந்துருக்காரு முழங்கால் போட்டு. இவன் வந்து கபகபா அலைலுயா கபகபா ரிபா ரபா கபான் இருக்கான், கபகபா எருமக்கடா எருமக்கடான் இருக்கான். எப்படி 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 எருமக்கடா எருமக்கடானா மலையாளத்தில் எருமாடுன்னு அர்த்தம். பாஸ்டர் இங்கேருந்து பார்க்கார், பயலை பிடிச்சி அடிக்க முடியுமா, அவன் நீபாசெல்லாம் பேசினா அவனை பிடிச்சி அடிக்க முடியாதுல்ல, இவன் இங்கேருந்து முழங்கால் போட்டு எருமக்கடான்னா. அவர் பைபிளையும் பாட்டு புகுத்திட்டு ஒரே ஓட்டம். பாஸ்டர்ங்கிறது பார்க்காரு, கன்வென்ஷன் வச்சு ரெண்டு ஆத்துமா வரணும், ஒரு ஆத்துமா போக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. சனிக்கிழமை ராத்திரி கூட்டத்துக்கு வரல, பாஸ்டர் எப்படி இருந்திருக்கும், காத்திரி கூட்டம் நடத்தி ஒரு ஆளை வரட்டி விட்டானேன்னு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆராதனை கட்டிடலா, இவர் கரெக்டாக 9 மணிக்கு வர்றவர் 8:30 வந்துட்டார். 8:30 வந்து நேராக பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாராம். பாஸ்டர் வந்து பாஸ்டரே பாஸ்டரே ஆ பிரைஸ்தலோட் பா பிரதரே சோதனை இன்னலே சனியாச்சின ராத்திரி நீங்களே கண்டில் எவ்வளோ போயிது கேட்டோம். அப்போ நான் மலையாளத்தில் பேசாமல் ஒரு ஜாலியும் உண்டு கேட்டீங்களா, எனக்கு மலையாளம் பேச ரொம்ப ஆசை. எனக்கு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், இன்றைக்கு வரைக்கும் ஒரு எழுத்து வாசிக்க தெரியாது, எப்படி மலையாளம் பேசுனேன் அவர் சொன்னால் தமிழில் பேசாத மூக்கை பிடிச்சிட்டு பேச இத்தனை உள்ளனார். அங்கே மலையாளம் படித்தது கேட்டோம். அப்போ எப்படின்னு கேட்டேன், காஃபின்னா தமிழ்னாரு காஃபின்னா மலையாளம் நீங்களும் சம்சாரிக்கான்னு பறஞ்சு கேட்டோம். அங்கேனா மலையாளம் கற்றுறதை கேட்டு போட்டு அது இடையில சொல்லிடணும்ல, மலையாளத்துக்கு டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணியிருக்கேன். வாழ்க கர்த்தர் நல்லவர், எனக்கு கற்றுக் கொடுத்த சாமுவேல் பாஸ்டர் வாழ்க போட்டு எவ்வளோ தலையிலேயே சொல்லுங்களேன். அப்போது நல்லா கவனிங்க, இவர் சொன்னாரன் பாஸ்டரே நீங்களே நேற்று உங்களை சபையில் கண்டல எங்கே போனீங்க, என்ன பொண்ணு பாஸ்டரே அது போட்டு எனக்கு இன்னும் சபையில் சாட்சி பறையுன சமயம் வேணும். அவருக்கு சாட்சி சொல்ல இவன் பாஸ்டர் பார்க்கார், நேற்று இந்த பாய் இரவுமாடு இரவுமாடுன்னு சொல்லி தொலைச்சானா சமயம் உடச்சு தொலைச்சிடப்படாத பிரதரே, இன்னும் ஸ்பெஷல் மீட்டிங் இல்லை கன்வென்ஷனில் சம்சாரிக்கிற பாஸ்டரோட உண்டு, நீங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கு சமயம் தரேன். இல்லை பொண்ணு பாஸ்டர் எங்கே நான் பறையிறது, எனக்கு இன்னும் கட்டாயம் எனக்கு சாட்சி பறையணும். இவர் அடுத்த வாரம் தரேன் இங்கே ஆள் இருக்குங்கார், இல்லை எனக்கு 2 மினிட்டு பேசணும். அப்போ 10 மினிட்டு மதியம், எனக்கு 5 மினிட்டு மதி, ஒரு காரியம் தானே பறையணும். இவருக்கு புளிய கிடைக்குது, இவன் நேற்று இரமக்கடா இரமக்கடான்னு சொல்லி தொலைச்சான். அப்போது என்ன நடக்கும்போது தெரியல. அப்போ சொன்ன பிரதரே வேற ஒருத்தருக்கும் சமயம் இல்லை, நீங்களுக்கு மாத்திரமே சமயம் கேட்டோம். அப்போ 5 மினிட்டு மதி இல்லை மதி பாஸ்டரே, சாட்சி வந்துச்சு நம்ம சபையில் எல்டர் இன்னைக்கு சாட்சி சொல்லுவார்னு மைக்கை கொடுத்து இவர் ஜோ பண்ணிட்டு கண்டவர் எதுவும் சொல்லி தொலைச்சிடப்படாதுன்னு இவர் கரெக்டாக ஆரம்பித்தார். நேற்று பரிசுத்தாவி கூட்டம் நடந்த போது இன்னலை பரிசுத்தாத்மாவுக்காக பிரார்த்தனை நடந்த போல் டப்புன்னு சொன்னார், ஈ சிறுக்கனை கொண்டு பரிசுத்தாத்மா என்னோட சம்சாரிச்சு இந்த சின்ன பயலை கொண்டு கத்திர என்ன பேசினார். இவர் சொன்னார் என்ன பேசினா எருமக்கடா எருமக்கடான்னு தானே சொன்னான். இவர் அங்கே உட்காந்துட்டு வந்தவரை வரட்டா போகிறோம் தோத்திரம் க்ளோரின்னு இருந்துக்காரா, இவங்க கிட்ட போய் எருமக்கடா எருமக்கடான்னா. ரட்சிக்கப்பட்ட பூசில 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு கிராமம், அது ஒரு வயல் கிராமம். இவர் காலையில் தண்ணி பாய்க்க வயலுக்கு போயிருக்கார், ஒரு எருவு மாடு இறங்கி பொதி வர்ற டைமில் நெல்லெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு இவர் மம்பட்டி வச்சு ஓங்கி ஒரு அடி அடித்தாரா, எருவு மாடு சுற்றி செத்து போச்சு. இவர் அங்கங்கே பார்த்துருக்காரு, ஒருத்தரில் தோண்டி போதச்சிட்டாரு. 20 மாடை தேடிருக்காரு, இவரும் சேர்ந்து தேடிருக்காரு, மாடு காணலை. இது வரைக்கும் மாட்டுக்காரனுக்கு மாடு கிடைக்கல, நம்மளும் இங்கே வந்தார். இவர் சொன்னார் பரிசுத்தாய் பிறன பாவத்தை அறிக்கையிடணும், ஆவியில் நம்பி அறிக்கையிட்டு ஜோம் பண்ணு வாய தரேன்னாரு. இவர் வந்தாவரம் வரட்டப்புறம் சோத்திரனார், இவன் கிட்ட போய் எருமக்கடா எருமக்கடா கமகமாண்ணா. இவர் பார்த்தாரியா கடவுளே நான் எருவு மாடு போனது இவனுக்கு எப்படி தெரியும். அவர் அடிச்சு பறந்து ஓடி வீட்டுக்கு, அங்கே போய் 20 வருஷம் ஆச்சு அந்த வீட்டுக்காரன் போய், ஐயா
என்னை மன்னிச்சிருங்க, 20 வருஷத்துக்கு முந்தைய வயலில் வந்து இப்படி மாடு இறங்கி இட்டுப்பு அடிச்சுட்டானே செத்து போச்சு, நான் தான் தோண்டி பேசேன். இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியான பேசித்தார். நான் பைசாத்தரனு கொடுக்க வீட்டில் போய் சனிக்கிழமை கேட்டாராம், பரிசுத்த ஆவியானவர் உண்டுனா என்ன அபிஷேகணும்னு வாயை திறந்தார் பாருங்க. தோ தானால அவர் சனிக்கிழமை ராத்திரி கூட்டத்துக்கு வரல, அந்நிய பாஷாரியலத்தோடு கத்தர் அபிஷேகித்தார். அவன் சொல்லுங்க, நம்ம கேட்கணும், வாயை விரிவாய் தர, நானது என்ன செய்வேன், நல்ல கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம்ல, நல்ல ஆவியில் ஜபிக்கணும். உங்களை பெரியவங்க அபிஷேகம் விட்டவங்களாம் பார்ப்பாங்க, ஒன்று பிரச்சனை, ஆவியில் ஜபிக்கணும். சின்ன பிள்ளைங்களா ஆவியில் ஜபிக்கணும், வாய கேட்கணும், வேதம் சொல்லுது கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். சரியா? ரெண்டாவது தாகமாக இருக்கணும். ரெண்டாவது சொல்லுங்க, மான்கள் நீ சங்கீதத்தில் வாசிக்கிறல்ல 44:3 மான்கள் நீரோடைகளை வாஞ்சத்து கதறுகிறவள், தேவனை உடைய ஆத்மா வாஞ்சத்து என்ன செய்கிறது? ஏமா இங்கே இப்போ பைபிளில் வாசிக்கிற தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்டலத்தில் ஆறுகள் என்ன செய்வேன், இப்போ வாஞ்சையாக இருக்கணும். இல்லை சொல்லுங்கண்ணே, இப்போ சத்தமாக சொல்லு, என்ன இருக்கணும், சத்தமாக சொல்லுங்க, வாஞ்சா இருக்கணும், இப்போ சத்தமாக சொல்லுங்க, வாஞ்சா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 7:37 வாசிப்பீங்களா? யோவான் 7:37 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 7:37 வாசிங்கள். Glory to God. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். சொல்லுகிறபடி விசுவாசம் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தடி நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். ஆவி குறித்து இப்படி சொன்னார். ஆமேன் சொல்லுங்க. தாகமா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. சந்தோஷமா இல்லை சொல்லுங்கள். வாஞ்சியா இருக்கும், தாகமா வாஞ்சியா இருக்கணும். என்ன ஒரு சம்பவத்தை சொல்லிட்டுமா, என்னுடைய அறிவு சரியாக இருந்தால் நான் 95 நினைக்கிறேன், ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயா, அன்பு பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள், அன்பு பாஸ்டர் பி எஸ் ராஜாமணி, மூணு பேர் சேர்ந்து பரிசுத்தாய் பொருளான்னு ஒரு கூட்டம் வச்சாங்க வள்ளியூரில். முதல் கூட்டம் வள்ளியூரில் நடந்துச்சு. அப்போது பகல் கூட்டம் ஒரு மண்டபத்தில் வச்சுருந்தாங்க, தேட்டருக்கு பின்னால். நான் அதில் போயிருந்தேன். அவர் சொன்ன உண்மை சம்பவத்தை ஐயா ஜோசப் பாலச்சந்திரன் சொன்னாங்க. டெல்லியில் ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸ் அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி, அவர் பெரிய டாப் லெவலில் மினிஸ்டரோட ஜனாதிபதியோட பழகிற ஒரு பெரிய அதிகாரி ஏர்ஃபோர்ஸில், அதே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய டாக்டர் இருந்தார். டாக்டர் விசுவாசி, இவர் விசுவாசி. இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவர் அபிஷேகம் பெறல. ஏம்னா அவருக்கு இந்த அபிஷேகம் ரொம்ப இப்படிலாம் வரும், கையெல்லாம் தட்டுவோம்ல, அப்படி கேட்டாரா, டீசெண்டாக எனக்கு அபிஷேகம் வேணும். எப்படி வேணுமா? இப்போ சத்தமாக சொல்லுங்களேன், நீங்கள் ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்களே, சத்தமாக சொல்லுங்க, எப்படி அபிஷேகம் வேணுமா? டீசெண்டாக. இந்த டாக்டர் சொன்னாரா, சார் கடைசி காலம் நம்ம நல்ல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம், இப்போ பரலோத்து பொண்ணு அபிஷேகம் பண்ணணும், அன்னிய பாஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டுருக்கார். கடைசி காலம்னு சொல்லிவிட்டார். இவர் சனிக்கிழமை சபைக்கு போயிருக்கார். இவருக்கு அபிஷேகம் எப்படி வேணுமா? இப்போ சத்தமாக சொல்லுங்கண்ணே, இவர் குழந்த மாதிரி அழுதுருக்கார். டாக்டர் சொல்லிவிட்டார் அபிஷேகம் பண்ணிட்டா பரலோத்து போக முடியாதுன்னு. இவர் அழுதுருக்கார் பற்றியலா, அதனால ஆவிக்குறி சபை ஆவியானவர் இறங்கிட்டார். அபிஷேகம் பண்ண புதுசில் சிலர் கீழே விழுவாங்க, தூக்கி அங்கே எரிஞ்சிருக்கு. எப்படி அபிஷேகம் வேணுமா? வெளியில் இவர் பாதுகாப்புக்காக இசட் பிரிவு பாதுகாப்புலாம் இருக்கான். அவன் பார்க்க அதிகாரி என்ன இருக்காரு, ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துருக்கான். இவர் ஆவியில் அரம்பி அந்நிய பாசையில் பேசி, ஞாயிற்று சனிக்கிழமை அமர்க்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அமர்க்கணும், திங்கக்கிழமை ஆஃபீஸ் போயிருக்காரு. இவர் போனால் கையெழுத்து போட்டால் தான் சில ஃபைலே மூவ் ஆகும். பெரிய பெரிய அதிகாரிலாம் நிற்காங்க. இவர் அங்கே போய் வீல் சேரில் உட்காந்தார், அங்கே கார்ட்லெஸ் ஃபோன் அங்கேருந்து இவர் அபிஷேகம் பண்ணி புதுசு பற்றியெல்லாம் ஆவியில் நிரம்பி ஜோ பண்ணாரா, வீல் சேர் கிரண்ணி அடித்து அங்கே விழுந்தார். இவர் கண்ணை மூடிட்டே லபா கபா டிபா கபாண்டாரா, அங்கே ரசிக்கப்பட்டு ஒரு வேலும் இல்லை, தூக்கி ஸ்ட்ரெச்சரில் போட்டு நேராக ஐசியூவில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. தலைவருக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுமா? ஏ சத்தமாக சொல்லுங்களேன்னு. டீசெண்டாக, நீங்கள் ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்களே. ஆமாம், சாப்பிடும்போது மட்டும் டீசன்ட் கிடையாது, இதை சாப்பிடுவாவே சட்டி எடுத்துகிட்டு போய் ஜோர் விடுவா, எனக்கு ஜில ஊரில் போய் பக்கத்தில் இருந்து சாப்பிட்டா சேத்தாமே அதை விட. ஏ பெட்டிச்சோறு அங்கே போய் வாங்கி வாங்கி கிளவி இதில் வச்சு அள்ளிகிட்டு இருக்கியே, கேவலமாக இருக்குல்ல. திருந்தாத கேசுகள் போட்டு, இதில் மட்டும் கேவலம் கிடையாது, இவளுக்கு ஜபதம் பண்ணால் மட்டும் கேவலம், பக்கத்திற்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் திங்க முடிஞ்சா நமக்கு. சரி, அது கிராம பழக்கம், போட்டு போட்டும், வரும்போது சொல்லிடணும், விட்டு போகப்படாது. அல்லேலூயா. அம்மா இத்தனை நல்லவர். இவர் டாக்டருக்கு ஆள் விட்டாங்க, பெரிய சீஃப் டாக்டருக்கு. டாக்டர் இப்படி சார் வந்து ஒரு மாதிரி அன்கான்சியஸாக இருக்காரு, ஸோ என்னெல்லாமோ இப்போ ஜன்னிக்கு உளர்றாருன்னு. இவர் தான் சுவிசேஷன் சொன்னவர். இவர் நம்ம அபிஷேகம் பெற சொன்னோமா என்னாச்சுன்னு அடிச்சு புரண்டு வந்தா. இங்கே எல்லா இசிசி டெஸ்ட்டு மற்ற டெஸ்ட்லாம் நடக்கு. இவர் பார்த்தா பியோராக அந்நிய பாசையில் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் விடுங்க, நர்ஸ் அங்கே தள்ளின மாதிரிலாம் இருக்குது, தள்ளி இருந்த டியூப்பை ரிமூவ் பண்ணு, ரிமூவ் த டியூப், ஆல் டியூப், ஆல் ரிமூவ் த டியூப்ஸ், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணினார். அவர் பிரதர் பிரைஸ் அலார்ட் அப்படின்னு டப்புனு அவர் அந்த பெட்லேருந்து துள்ளிட்டார். துள்ளி இவரும் சேர்ந்து கிடந்து ரெண்டு பேரும் அந்நிய பாசை, எல்லோரும் பார்க்க ஐயா அதிகாரியத்தான் கொண்டு ஐசி வில சத்தினி டாக்டர் அங்கடா கொண்டு போய் சேர்க்கன்னு. ஏம்மா என்ன இருக்குன்னு சொல்லுங்க, வாஞ்சேன் சொல்லுங்கம்மா. ஏம்மா அந்த 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 பறவைலாம் சாப்பாடு கொண்டு வரும்போது இந்த கூட்டில் பார்த்துருக்கீங்களா? அந்த கிளி மைனா காக்காலாம் வாய் ஆன்னு பழக்கம் பார்த்துருக்கீங்களா? நல்ல காரியம் பார்க்க மாட்டவன்,
இப்ப டைம் பீஸா பார்ப்போம், விளங்கும்ல? ஆமா, அப்படி அப்படி வாய்ப்புளக்கும். வாஞ்ச தேவமா, தாகம் தேவை. இன்னொன்னு ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்க, யோவேல் தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொன்னார் 2:28-29, மாமிசமான யாவரும் இதன் ஆவியை 400 வருஷம் ஆச்சுமா, மல்கியாவுக்கு மத்தவிட 400 வருஷம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அப்படி போட்டிருக்கு, தோத்தர் வாக்கு தத்தத்தை விசுவாசித்தார்கள். அவர் சொன்ன நான் போய் ஒரு தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்பேன், வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். 3 காரியம்தான் தோத்திரம். என்ன ஒன்று பொதுவாக சொல்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தமாருங்க. ஆமீன் சொல்லுங்க. ஜபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள், தாகமாயிருங்க. கீழ்ப்படிகளுக்கு தந்தரில் பரிசுத்த ஆவியானவர், வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள், கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார். ஆமீன் சொல்லுமா?